Hallelujah.
지금 위에 지금 곧 지금 다가 할렐루야 아멘 thank you lord hallelujah oh thank you jesus hallelujah प्रवेश அழைக்கிறோம்
உம்மை நாங்கள் அழைக்கிறோம் தகப்பனே, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். இந்த வருடமெல்லாம் நாங்கள் உமது ஆவியிலே நிறைந்து வாழ்ந்து ஜீவிக்க கிருபை செய்யும். எத்தனை விதமான உலகத்தின் காரியங்கள், பிசாசின் காரியங்கள், மாம்சத்தின் காரியங்கள் எங்களை எதிர்த்து வந்தாலும் தெய்வமே, உமது ஆவியின் பலன் இல்லாதபடி இவைகளை நாங்கள் மேற்கொள்ள முடியாது. இந்த வருஷத்தில் இப்பேற்படுதான தீய காரியங்களை மேற்கொள்வதற்கு உமது ஆவியின் பலன் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. உமது ஆவியின் அபிஷேகம் எங்களுக்கு வேண்டும் ஐயா. உமது வல்லமை வேண்டும் என்று சொல்லி எல்லாருமாய் கர்த்தரிடமாய் கேட்போமே. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். ஹல்லேலூயா.
ராஜாவே போற்றுமையா அக்கினியும் நீரே பெரும் காற்றும் நீரே பெரும் காற்றும் நீரே பெருமலை போலவே பெரும் மீண்டமாய் கேட்பீர்கள் கேளுங்கள் அக்கினியும் நீரே பெற்றுக்கொள்வீர்கள் எஸ் லோ ஆளுமை
என்னை நோக்கி பார்க்கிறவர்கள் சுகமடைவார்கள், விசுவாசிக்கிறவர்கள் விடுதலை பெற்றுக் கொள்வார்கள். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் அதே வார்த்தை கடந்து வருகிறது. நானே உன் நோய்களை எல்லாவற்றுமாய் நீக்குகிற தேவன், சுகமாக்குகிறவர், உன் பலவீனங்களை மாற்றுகிற கர்த்தர், உன் கட்டுகளை முறிக்கிறவர், உனக்கு எதிராக விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதத்தையும் முறிக்கிற தேவன் நானா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நானே உந்தன் நோய்களெல்லாம் குணமாக்கிடும் பரிகாரி, குணமாக்கிடும் வார்த்தையினால் சுகமாக்கிடும் பரிகாரி. எத்தனை பேர் இந்த காலவளையில் விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிற ஆண்டுடைய பிள்ளைகள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஒரு கரம் வானத்துக்கு நேராய் நீங்கள் உயர்த்தின நிலை, இன்னொரு கரம் பலவீனமாய் வியாதியாக சுகவீனமாய் இருக்கிற இடங்களில், பலவீனமாய் இருக்கிற பகுதிகளில் உடைய கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். ஆணிகள் கட்டாவப்பட்ட கரத்தை நீட்டி உங்களை தொடுவார், கர்த்தர் தொடுவார், இந்த காலவளையில் உங்களை தொடுவார். அவர் நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார், அவர் உங்களை தொடுவார், உங்களை அருகாமலே கடந்து வந்து தொடுவார். நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த நேசர் கடந்து வந்து உங்களை தொட்டு சுகமாக்குவார், குணப்படுத்துவார், உடைய பலவீனங்களை மாற்றுவார், உடைய வியாதிகளை நீக்குவார், உடைய மனக்கலக்கங்களை நீக்குவார். மனம் உடைந்து போயிருப்பீர்கள் என்றால் உங்களுடைய மனதை கர்த்தர் சீர்படுத்துவார், குணமாக்குவார், ஆரோக்கியப்படுத்துவார்,
பலவீனத்தோடு வந்திருக்கிறீர்களா? உங்களுடைய பலவீனங்களை யாவையுமாய் கர்த்தர் நீக்குவார். விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். நம்பிக்கை இருக்கிறதா? எல்லாருமாய் பயத்தோடு பக்தியோடு பரிசுத்தத்தோடு உடைய கண்களை மூடினவர்களாக அவரை உயர்த்துவோ. நானே உந்தன், நோய்கள் எல்லாம் குணமாக்கிடும் பரிகாரி, குணமாக்கிடும் வார்த்தையினா சுகமாக்கிடும். ஹல்லேலூயா. பரிகாரி, ஓ ஹல்லேலூயா. நானே உந்தன், நோய்கள் எல்லாம் குணமாக்கிடும் பரிகாரி, சுகமாக்கிடும் வார்த்தையினா சுகமாக்கிடும் பரிகாரி. நோய்கள் எல்லாம் குணமாக்கிடும் பரிகாரி, குணமாக்கிடும் வார்த்தையினா சுகமாக்கிடும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The healer is coming by your side. This morning Jesus is coming by your side. Receive the healing touch from God. Receive healing right now in the name of Jesus. Receive healing. Receive deliverance in Jesus name. அவருடைய அருகாமனை கடந்து வந்து அவருடைய ஆணிகள் கட்டாவப்பட்ட கரத்தை நீட்டி உங்களை தொடுகிறார். உங்களை சுகமாக்குகிறார். உங்களுடைய வியாதிகளை யாவையும் அனைத்தையும் நீக்குகிறார். என் ஆண்டவர் சுகப்படுத்துகிற தேவன், சுகமாக்குறவே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை பாய்ந்து கொண்டிருக்கிறது. தேவ வல்லமை பாய்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய சரீரங்கள் பாய்ந்து கொண்டிருக்கிறது. Right now be healed in Jesus name. 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 வல்லமை தேவ வல்லமை இப்பொழுது சரீரங்களில் இறங்கி உமது ஜனத்தை தொட்டு குணமாக்கும் தகப்பனே. ஓ ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். ரிஜாய்ஸ், ரிஜாய்ஸ், ரிஜாய்ஸ். பரிகாரி, குணமாக்கிடும் வார்த்தையினா சுகமாக்கிடும் பரிகாரி. கேட்க மாட்டீங்களா? நீரே எந்த நோய்கள் எல்லாம் குணமாக்கிடும் பரிகாரி, குணமாக்கிடு வார்த்தையினா சுகமாக்கிடு பரிகாரி. கர்த்தர் சொல்லுகிறா, நானே உந்தன், நோய்கள் எல்லாம் குணமாக்கிடு பரிகாரி, குணமாக்கிடு வார்த்தையினா சுகமாக்கிடு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் கர்த்தர் உங்களை சுகமாக்குவார் என்று சொல்லி? ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட். பிளஸ் பீ யுவர் நேம். நீரே நோய்கள் எல்லாம்
இடம் பரிகாரி குணமாக்கிடு வார்த்தையினா சுகமாக்கிடு இந்த ஆராதனை வேளையில் தேவனை பார்த்து சொல்லுவது நல்லது நீரே என்ற விசுவாசத்தோடு நோய்களெல்லாம் அவே குணமாக்கிடு அரிகாரி குணமாக்கிடு வார்த்தையினா சுகமாக்கிடு அரிகாரி குணமாக்கிடு வார்த்தையினா சுகமாக்கிடு பரிகாரி ஆமென் குணமாக்கிடு சுகமாக்கிடு பரிகாரி ஹல்லேலூயா கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரிப்போம் ஹல்லேலூயா 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 ஓ ரபலப ஷபரபலப ரதிரபா எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு நிமிஷம் நவமான பாஷைகளை பேசுவோமா ஆமென் எத்தனை பேர் தேவனுடைய ஆவியினால் நிறைந்திருக்கிறீர்களோ எல்லாரும் சேர்ந்து நவமான பாஷைகள் வெளநடைந்த கர்த்தருடைய பிள்ளைகள் சுகமடைந்த தேவர் ஜனங்கள் சந்தோஷமா இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் இந்த காலவழையில் என்னை தொட்டார் அவருடைய வல்லமை எனக்குள் பாய்ந்து என்னை சுகமாக்கினார் எனக்குள்ள ஒரு மாற்றத்திலும் வித்தியாசத்தை பார்க்கிறேன் பலவீனத்தோடு வந்தேன் என்னுடைய பலவீனத்தை எல்லாம் கர்த்தர் நீக்கினார் புது பலத்தான் நிறைந்தவனாய் நிறைந்தவளாய் இருக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுடைய கரங்களை உயர்த்த முடியுமா எத்தனை பேர் கர்த்தரினை தொட்டார் என்று சொல்லுகிறீர்கள் ஹல்லேலூயா தேங்க் யூ ஃபாதர் அநேகருடைய கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களை தொட்டு சுகமாக்கினபடினாலே பலனடைய செய்தபடினாலே கர்த்தருக்கே கரங்களை தட்டி உடைய நோய்களை எல்லாவற்றுமாய் சுகப்படுத்தின அந்த நல்ல பரிகாரிக்கே கரங்களை தட்டி கற்றி துதித்து ஸ்தோத்திரியுங்கள் Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. நல்ல தகப்பனே நாங்களுமை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இது ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலவழைக்காய் நன்றி தகப்பனே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் யாவருமாய் கூடி வந்து உமது வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தவும் போற்றவும் வாழ்த்தவும் துதிக்கவும் ஆராதனை செய்ய இந்த வருஷத்தின் முதல் ஆராதனை நேரங்களில் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காய் நாங்களுமை ஸ்தோத்திரிக்கிறோம் கடந்த வருடத்தை நாங்கள் கிருபையாய் நாங்கள் கடத்தி வந்தோம் தகப்பனே ஆண்டவரே கடந்த ஆண்டெல்லாம் எங்களை கண்ணின்மணி போல எங்களை காத்து வழி நடத்தினீர் இந்த புதிய நாளையும் காலத்தையும் ஆண்டவரே இந்த புதிய ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்குள்ளாக நாங்கள் கடந்து வந்து இவ்விதமாய் தேவச்சனமாய் நிற்க துதித்து ஆராதனை செய்ய எங்கள் கொடுத்த இந்த கிருபைகளுக்காய் நாங்களுமை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே இந்த காலவழியில் ஆராதனை செய்து ஒவ்வொருவருமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக நாங்கள் இரடுத்தே ஸ்தோத்திர பலிகள் துதி பலிகள் நன்றி எதுவான பலிகள் எல்லாவற்றையும் தகப்பனே இந்த காலவழியில் நீர் ஏற்றுக்கொண்டிருக்கிற எமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய உள்ளங்கள் சந்தோஷத்தால் நிறைந்திருக்கிறது சமாதானத்தினால் நிறைந்திருக்கிறது கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகள் அளவற்ற நன்மைகள் உபகாரங்கள் தகப்பனே ஏராளமாய் இருக்கிறதை நாங்கள் நினைத்துமை ஸ்தோத்திரிக்கிறோமை துதிக்கிறோம் தகப்பனே இது நிமித்தமா இந்த காலவழியில் எங்களுடைய உள்ளங்கள் மகிழ்ந்திருக்கிறது தகப்பனே தொடர்ந்து ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம்
இனமாயங்களுக்கு இந்த ஆண்டிலே நீ செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். ஆன்லைன் மூலியமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெரியோரையும் சிறியோருமாய் குடும்பங்களுமாய் என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டி செபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் யாவர் மீதுமாய் எப்பொழுதுமாய் நிறைவாய் தங்கியிருக்கட்டும் தகப்பனே. தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களுடைய உள்ளான மனுஷனுக்கு ஏற்றவராக தேவாவியானவர் இந்த புது ஆண்டில் பிரவேசித்திருக்கிற எங்களுக்கு தகப்பனே எங்களை ஆண்டவர் இரக்கத்தினாலே எங்களை வழிநடத்தி உமது வார்த்தையை அனுப்பி தகப்பனே எங்களுடைய உள்ளான மனுஷனில் பலப்பட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். சகலத்தினை பொறுப்படுத்திக் கொள்ளும் துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சங்கீதங்களின் புத்தகம் 101 சங்கீதம். சங்கீதம் 101 சங்கீதம் 1-8 வசனங்கள் வரை. சாம் 101 ஃப்ரம் வெர்சஸ் 1-8. சாம் 101 ஃப்ரம் வெர்சஸ் 1-8. இந்த சங்கீத பகுதியை நம் எல்லாருமாய் கரங்களில் வேதத்தை எடுத்த வேண்டமாகவே பயத்தோடு பக்தியோடு நாம் வாசிப்போம். ப்ரைஸ் தி லார்ட். சங்கீதம் 101:1-8 வசனங்கள் வரை சத்தத்தை உயர்த்தி நாம் மாறி மாறி வாசிப்போம். சாம் 101 ஃப்ரம் வெர்சஸ் 1-8. லெட் இஸ் ரீட் தி சாம் ரெஸ்பான்சிபிளி. இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தீங்கான காரியத்தை என் கண்ணுக்கு முன் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. பிறனை இரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். மேட்டுமை கண்ணையும் பெருநெஞ்சு உள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை. பொய் சொல்லுகிறவன் என் கண் முன் நிலை நிற்பதில்லை. அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேறறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வெறும் தமிழில் தான் இன்றைக்கு கன்னட டிரான்ஸ்லேஷன் பிரதர் ராபர்ட் அவர்களுக்கு தொண்டை கொஞ்சம் கருகருப்பாக இருக்கிறது. அதனால் வெறும் தமிழில் பேசுவதை நீங்கள் கேட்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கால வேளையில் ஆண்டுடைய மகிமையான சன்னிதானத்திற்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஜீவதேவனுடைய நாமத்தினாலே வாழ்த்தி வரவிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் இரக்கமுள்ள தேவன், கிருபையுள்ளவர். இந்த புதிய காலங்கள், புதிய நாட்களுக்குள்ளாக, வருஷத்திற்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு வந்திருப்பது ஒரு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ப்ரைஸ் தி லார்ட். ஒரு மலையிலிருந்து அடுத்த மலைக்கு வந்து முடித்து வந்து ஏறி நின்று பார்த்தால் பிரம்மாண்டமாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமென். அதனுடைய மேன்மையும் மகத்துவத்தை நாம் விவரித்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் நம்மை அவ்விதமாக ஒரு உயரமான இடங்களில் ஸ்தலத்தில் கொண்டு வந்து நிற்க வைத்து இதுதான் இந்த ஆண்டிலே உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிற பாதை, இதுதான் நான் உங்களுக்கு அருளியதான காரியங்கள் என்று சொல்லி தேவன் நமக்கு காட்டி கொண்டிருக்கிறார். அது உன்னதமானது, மேலானது, மகிமை உள்ளது, அது அதிசயமானதாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. இது எப்படி என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வழிகள் மிக மிக ஆச்சரியம் ஆனது என்று சொல்லி இந்த காலவழை நான் சொல்லுகிறேன். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். இந்த பாதையிலே நீங்கள் தனிமையாக இருப்பதல்ல, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவார். அவருடைய கரம் உங்களோடு இருக்கும்.
வேதம் சொல்லுகிறது நீதியின் வலது கரத்தால் நம்மை தாங்கி அவர் நடத்துவாராம். எப்படி நடத்துவார்? நீதியின் வலது கரத்தால். பிரைஸ் தி லார்ட். அது இருந்தாலே போதும், அவருடைய கரம் இருந்தாலே போதும், எந்த பள்ளத்தில் நம்ம காலை விட்டாலும் அவர் தூக்கி விடுவார். ஹல்லேலூயா. அதிசயமாய் நடத்துவார். அவருடைய கரம் நம்மோடு இருந்தால் போதும், தீமை அணுகுவதில்லை, பொல்லாப்பு நேரிடுவதில்லை, சத்துரு கிட்டே வருவதில்லை. தேவன் எல்லா விதமான காரியங்களுக்கு நம்மை விலக்கி காத்து கொள்ளுவார். கரங்களை தட்டி ஆண்டவரை உற்சாகமாய் ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட். வாசித்த இந்த சங்கீத பகுதிகளிலே இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து நான் பாடுவேன். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தையும் தயவை குறித்து நான் பாடுவேன். வேறு எந்த பாட்டும் நான் பாட மாட்டேன். இந்த வருஷத்தில் நாம் பாடப்போகிற பாடல்கள் எல்லாம் அவருடைய இரக்கத்தின் பாடலாகவே இருக்க வேண்டும். நம்மீது பாராட்டின தயவின் பாடலாகவே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய இரக்கத்தை நினைத்து பாடுங்கள். ஜீவனை கொடுத்தாரே, சுகத்தை கொடுத்தாரே, இந்த நாளைக்கான கிருபை செய்தாரே. ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல ஆவிக்குரிய தேவ பிள்ளை இதை செய்வார்கள். காலை எழுந்தவுடனே ஆண்டவர் இந்த நாளைக்கான எனக்கு நல்ல கண்களை கொடுத்திரு எமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு நல்ல கை கால்களை கொடுத்திரு எமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர்கள் படுக்கிறவர்கள் எழுந்திருக்க முடிகிறதில்லை. யாராகிலும் ஒருவர் அவர்களை தூக்கிவிட வேண்டும். நமக்கு எழுந்திருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கரம் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்குகிறது, நம்மை தூக்கி விடுகிறது, நம்மை அரவணைக்கிறது, அதிசயமாய் நடத்துகிறது. இதை நினைச்சு நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் போதே எதையோ யோசித்து நினைத்து கொண்டு எழுந்திருப்பது அல்ல. உங்களுடைய படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் போதே ஆண்டவர் இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம், இந்த புதிய காலத்திற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. என்னை விதமாக இந்த நாளைக்கான கிருபை செய்தீரே. காலை தோறங்கள் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த கால நேரம் முது புது கிருபையால் என்னை நிறைத்திறேன் என்று சொல்லி எல்லாரும் என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும், கர்த்தரை துதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். காலை நேரங்கள் நீங்கள் எழுந்திருச்சு நீங்கள் பார்த்தீங்கனாக்க, அதிகால நேரங்களில் குருவிகள் பறவைகள் எல்லாம் என்ன செய்கிறது? எல்லாமே பாடுகிறது, பாடல்களை பாடுகிறது, தேவனை மகிமைப்படுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நினைக்கலாம் அது ஏதோ சத்தம் போடுது அப்படின்னு சொல்லி, கிடையாது. அவைகள் அனைத்தும் தேவனால் படைக்கப்பட்டவைகள், சிருஷ்டிக்கப்பட்டவைகள், தேவனை துதிக்கிறது, ஆராதனை செய்கிறது, ஒன்றாய் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, கால நேரத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறது. இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஒன்று இந்த கால வேளையில் சொல்லுகிறேன். தேவன் மனுஷனை படைத்த வேளைகளெல்லாம் கர்த்தரோடு உறவு கொள்ளவும் தேவனோடு பேசும்படியாய்தான் கர்த்தர் மனிதனை படைத்தார். ஆதமும் ஏவலும் படைத்த நோக்கமே அதுதான், கர்த்தரோடு உறவாட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் மனிதனோ என்ன செய்துட்டான்? அந்த உறவுகளிலிருந்து தூரமாய் போய்விட்டான். உலக கவலைகள், தேவையில்லாத காரியங்கள் தன்னுடைய ஜீவத்தில் வந்து தேவனை விட்டு தூரமாய் அகன்று போய்விட்டதை நாம் காண்கிறோம். ஆனால் பறவைகள், தேவன் படைத்த மிருகங்கள், அவைகள் எல்லாமே காலையில் எழுந்தவுடனே என்ன செய்கிறது? கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, கர்த்தரை போற்றுகிறது, தேவனை துதிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். மனிதனை தேவன் படைத்து அந்த நிலைக்குள்ளாய் போய்விட்டான். ஆனால் ரெண்டாவது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? இந்த பூமிக்கு வந்து ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்து அவருடைய பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டவர்கள். பிரைஸ் தி லார்ட். மீட்கப்பட்ட தேவ ஜனங்கள் அவரை என்ன செய்ய வேண்டும்? துதித்து பாட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன், எல்லாரும் சொல்லுங்கள், புது சிருஷ்டியாக இருந்தால் சொல்லுங்க, பழைய சிருஷ்டியாக இருந்தால் சொல்லாதீங்க. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் உண்மையாக புது சிருஷ்டியாக இருக்கிறீங்களா? ஆமென். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி. படைவைகள் எல்லாம் ஒழிந்து போய் சகலத்தையும், படைவைகள் என்றால் என்ன? பழைதாக இருக்கும்போது தேவனை நினைக்க அவனால் முடியாது. கர்த்தருடைய காரியங்கள் என்னதென்று அவனுக்கு புரியாது. அவனுடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. தேவனோடு உறவு அவனுக்கு இல்லை. தேவனை விட்டு தூரமாக இருக்கிற ஒரு நிலைமை பழைய மனுஷன். ஆனால் புதிய மனுஷன் அப்படி அல்ல. அவன் மீட்கப்பட்டவன்,
ரட்சிக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், கழுவப்பட்டவன், சுத்தமாக்கப்பட்டவன், ஆமென், தேவனுடைய ஆவி உடையவனாய் இருக்கிறான். அவன் தேவனுடைய ஆவி உடையவனாய் இருக்கிறான். உரமா தான் கை தட்டினாங்க, மற்றவங்களை யாரும் கை தட்டுற மாதிரி இல்லை. இன்னும் புது வருஷ மயக்கத்தில் நம்ம இருக்கிறோம். அடுத்த இந்த ஆண்டில் நமக்கு புது வருஷம் ஞாயிற்றுக்கிழமை வரப்போகுது. புரிந்ததுங்களா? ஆமென். கவனிங்க வார்த்தையை. அவன் புதிய மனிதனாய் காணப்படுகிறான். எதற்காக? வேதவாசனம் சொல்லுகிறது, என் துதியை சொல்லும்படியாய் தான் நான் அவர்களை அழைத்தேன். எதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்தார்? துதியை சொல்ல தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். Praise the Lord. சிருஷ்டிக்கப்பட்டவைகள் தேவ தூதர்களை கர்த்தர் படைத்தார். அவள் செய்கிற காரியம் என்ன? இரவும் பகலும் சேனைகளின் கர்த்தர் ஓயாமல் ஓயாமல் நிறுத்தாமல் கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறார்கள். புரியுதுங்களா? அப்போ தேவனுடைய எல்லா படைப்பும் சிருஷ்டியும் அவரை துதிக்கும்படியாய்தான் அவர் என்ன செய்திருக்கிறார்? படைத்தார், சிருஷ்டித்தார். நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? கர்த்தரை துதிக்க, அவரை நோக்கி பாட. ஆமே. புரியுதுங்களா? அவரை துதிக்க நாம் பாடுகிற பாடலாம் யாருக்கு பாடுகிறோம்? கர்த்தருக்கு பாட்டை பாடுறோம். அல்லேலூயா. புரியுதுங்களா? இன்றைக்கு நம்ம பாடுறதெல்லாம் எப்படி இருக்கிறது? மனுஷனுக்காக பாடுகிறவர்களாக இருக்கிறோம். என் குரல் எப்படி இருக்குது? நான் பாடுற பாட்டு எப்படி இருக்குது? இன்றைக்கு இவ்விதமாய்தான் மனுஷன் செய்கிறான். நான் பாடுற பாட்டு நல்லா இருக்குதா? உலக பாட்டு எப்படி இருக்கிறது? யாருக்காக பாடுகிறார்கள்? மனுஷனுக்காக தான் பாடுறான். அவன் பாடின உடனே ஆஹா என்ன அழகாக இருக்குது, அந்த பாட்டு தான் மனுஷன் பாடுறான், அதை தான் பாடிக்கிட்டே கிடக்கிறான். ஆனால் தேவனால் அழைக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் யாரை குறித்து பாட வேண்டும்? அழைத்தவர் சிருஷ்டித்த தேவனை நோக்கி தான் பாடணும். மனுஷனை பார்த்தால தேவனை நோக்கி தான் பாடணும். Praise the Lord. இன்னைக்கு நம்ம பாடுற பாட்டு எப்படி இருக்கிறது? பக்கத்தில் இருக்க நல்லா கேட்கணும், நம்ம ராகத்தை கேட்கணும் அப்படின்ற நம்ம பாடுறோம் கிடையாது. நம்ம பாட்டெல்லாம் அவரை மேன்மைப்படுத்தி பாடுகிற பாட்டா இருக்கணும். Praise the Lord. மனுஷனுக்காக அல்ல, பக்கத்தில் நிற்கிறவர்களுக்காக அல்ல, உங்களை தெரிந்து கொண்ட, உங்களை அழைத்த, உங்களை மீட்டெடுத்த, ரட்சித்த இயேசுக்காக நீங்கள் பாடல்களை பாடுகிறவர்களாக இருக்கணும். இன்றைக்கு நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். Praise the Lord. பறவைகள் மனுஷனுக்காக பாட்டு பாடுது கிடையாது. பட்சிகள் மனுஷனுக்காக பாடிக்கிட்டு இருக்கிறது. ஆமென். அவைகள் ஒன்றுக்கொன்று என் பாட்டை பாரு, நான் எப்படி பாடுறேன், என்ன பண்ணுறேன்னு சொல்லி அவைகளை ஒன்று கொன்றாய் அப்படி பாடிக்கிட்டு இருக்குது கிடையாது. அவைகள் சத்தமாய் கர்த்தரை துதிக்கிறது. ஆமேன். உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தரை போற்றி புகழ்கிறது, பாடுகிறது. ஆமேன். மனுஷன் அதை கேட்டு ஆஹா என்ன அழகாக இருக்குது, சில நேரத்தில் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தேவன் நம்மை அழைத்த அழைப்பை நாம் புரிந்து கொள்வோம். அவரை போற்றி துதிக்க, அவரை போற்றி பாடதான் கர்த்து உங்களை என்னையுமாய் தெரிந்தெடுத்து ரட்சித்திருக்கிறார். ஆகினாலே தேவ சமூகத்திற்கு வரும்போது, தேவனுக்கு ஆராதனை செய்யும் போது யாருக்காக நீங்கள் பாடுகிறீர்கள்? யாரை போற்றி துதிக்கிறீர்கள்? கர்த்தரை தான். Praise the Lord. ஆமென். இங்க நின்று நடத்தி கொண்டிருக்கிறேன் என்றால் உங்களுக்காக நான் பாடல, கர்த்தரை நோக்கி நான் பாடிக்கொண்டிருக்கிறேன். உங்களை ஏன் ஆராதனையில் வழி நடத்த வேண்டும்? எனக்காக பாட சொல்லல, அவரை நோக்கி அவருக்காக பாடுங்கள் என்று சொல்லுகிறேன். Praise the Lord. இந்த புதிய வருஷத்தில் நம்முடைய காரியங்கள் எல்லாம் மாறட்டும். தேவ சமூகத்தில் வரும்போது என் ஆண்டவரை நான் பாடி துதிக்கணும், என் கர்த்தரை நான் மேன்மைப்படுத்தணும், போற்றணும், இதுதான் நான் செய்வேன். Praise the Lord. ஏதோ பாடுறாங்க, ஏதோ இது பண்ண சொல்கிறாங்க, அப்படி கிடையாது. மனுஷனுக்காக அல்ல, கர்த்தருக்காக, உங்களை அழைத்தவருக்காக, உங்களை தெரிந்து கொண்டவருக்காக, உங்களை மீட்டு கொண்டவருக்காக, ஆமென், உங்களை சுத்தமாக்கினவருக்காக,
உங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து இயேசுக்காக நீங்கள் என்ன செய்யணும்? பாட்டை பாடணும். பாட்டை பாடுவீங்களா? ஆமே. ராகம் வருதோ இல்லையோ பாட்டு பாடுங்க. ஆமே. சுத்தியில் இருக்குதோ இல்லையோ ஆண்டவருக்கு தெரியும் உங்கள் தொண்டை எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி. யாருக்காக நம்ம பாட்டு பாடணும்? கர்த்தருக்காக நம்ம பாடணும். ஹல்லேலூயா. நம்ம சில நேரத்தில் அமைதியாக இருந்துடும் பாடலே பாடுறதில். அப்படி இருப்பதற்காக அல்ல ஆண்டவர் இங்கே அழைக்கல. ஆமென். நமக்குள்ள அந்த தேவனுடைய ஆவி இருக்கும் என்றால் அவர் நல்லவர். உங்களை நீங்கள் மறந்துடணும். ப்ரைஸ் அலார்ட். அப்படி நின்று ஆடிக்கொண்டு இருப்பதற்காக நம்ம வரல. ப்ரைஸ் அலார்ட். ஆராதனை என்பது அவருக்கு தான் ஆராதனை, மனுஷனுக்கல்ல ஆராதனை. உன்னதருக்கு தான், தேவனுக்கு தான் ஆராதனை நாம் செய்ய வேண்டும். ப்ரைஸ் அலார்ட். இந்த காலவேளை நாம் அதை அறிந்து கொள்வோம். நல்ல காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். இந்த வருஷத்தில் ஒவ்வொரு நேரத்திலுமாய் காலையில் எழுந்திருக்கும் போது கர்த்தரை துதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். தேவ சமூகத்திற்கு ஆராதனைக்கு வரும்போது கர்த்தரை உயர்த்தி போற்றி துதிப்போம். நான் சத்தமாக சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. கத்துங்க, பாடுங்க, வாய்களை திறந்து துதிங்க. நான் அதை சொல்லக்கூடாது. உங்களுக்குள்ளே இருக்கணும், உங்களுக்குள்ளே வரணும். கர்த்தரை துதிக்கும்படியான காரியம் உங்களுக்குள் இருக்கும் என்றால் காலையில் எழுந்து கர்த்தரை துதிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சுங்க. நான் இங்கே இவ்வளோ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக வரும். காரணம், நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் இருப்பதனாலே அதனுடைய மேன்மை என்னன்னு தெரியும், அதனுடைய மகத்துவம் என்னது என்று உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் வீட்டில் உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கும் என்றால், கர்த்தரை துதிக்கிற பழக்கம், பாடலை பாடுகிற பழக்கம் இருக்கும் என்றால் ஆட்டோமேட்டிக்காக தேவ சமூகத்திற்கு வரும்போது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். அந்த பாடல் வந்துக்கிட்டே இருக்கும், அந்த துதி வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கும்படியான காரியம் நமக்குள் இருந்து கொண்டே இருக்கணும். நம்முடைய ஆவி கர்த்தரோடு இணைந்து இருக்க வேண்டும். வாரும் தூய ஆவியே நம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்ப என்று சொல்லி நம்ம பாடுறோம். உண்மையாகவே அவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கணும். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பார் என்றால் அந்த உண்மையான பாடல் வந்துக்கிட்டே இருக்கும். அவர் பாடல்களை கொடுத்து கொண்டே இருப்பார், வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருப்பார். ப்ரைஸ் தி லார்ட். இந்த அனுபவம் இந்த 2016 நம் அனைவருக்குள்ளே இருக்கட்டும். சங்கீதக்காரன் அதுதான் சொல்லுகிறார், இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து நான் என்ன செய்வேன், பாடுவேன். கர்த்தாவை உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், உம்மை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். என்ன ஒரு அழகான ஒரு காரியம். ப்ரைஸ் தி லார்ட். நம் எல்லாரும் ஆவிக்குரியவர்கள் தானே? சத்தம் வரலையே. நம்ம எல்லாரும் ஆவிக்குரியவர்கள் தானே? பாஸ்டர், எப்படி நம்ம எப்போவுமே நம்ம ஆவிலே இருக்க முடியும்? நம்ம எத்தனையோ காரியங்களை செய்துக்கிட்டு இருக்கிறோமே. உண்மைதான், ஆனால் நிச்சயமாக இருக்க முடியும். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்கிறதான ஒரு உணர்வு, பரிசுத்தம் உள்ளவர் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார் என்கிறதான ஒரு உணர்வு இருக்குமே என்றால் நிச்சயமாகவே நீங்கள் ஆவிக்குரியவர்களாகவே இருப்பீர்கள், ஆவிலே நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். மனிதனோடு நீங்கள் பேசும்போது மனுஷனோடு நீங்கள் பேசுவீர்கள். அந்த கேப் முடிந்த பின்பு அந்த கேப்பில் நீங்கள் என்ன செய்யலாம்? ஆவியோடு நீங்கள் நிறைந்து கர்த்தரோடு நீங்கள் பேசலாம். தேவனுடைய ஆவியில் நிறைந்து கர்த்தரோடு நீங்கள் பேசலாம். நவமான பாஷைகளை நீங்கள் பேசி கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கலாம். ஆமென். இதுதான் ஆவிக்குரியவருடைய வாழ்க்கையுடைய அனுபவம். இது ஒரு மேலான ஒரு மகிமையான ஒரு காரியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த அனுபவமானது இந்த வருஷத்தில் 2016 ஒவ்வொரு பெரியோர் சிறியோருக்குள்ளாக முக்கியமாக விசேஷமாக இந்த காலகட்டத்தில் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஆமென். இந்த அனுபவமானது நமக்குள் இருக்கும்போது பிசாசு கிட்ட வருவதில்லை, சத்ரு கிட்ட நெருங்குவதில்லை. சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும் சரி, ஆவியான நமக்கு முன்னே பின்னே இருந்து நம்மை வழி நடத்துவதனாலே, பாதுகாப்பா இருப்பதனாலே அந்த கிரியைகள் எல்லாம் ஓடி போகும். ப்ரைஸ் தி லார்ட். சத்ரு கிட்ட நெருங்குவதில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தாவீதினுடைய அனுபவம் இதுவாயிருந்ததை நாம் காண்கிறோம். அதனால் தான் சொல்கிறார், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்படியா நடப்பேன்? உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். ஆமென். விவேகமாய் நடப்பேன். ஆவியானவர் இருப்பார் என்றால் நம்ம விவேகமாய் ஞானமாய் நடப்போம். ஹல்லேலூயா. எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளவேன். என் வீட்டில் எப்படியா நடப்பேன்? தேவ சமூகத்தில், கர்த்தருடைய வீட்டில், தேவன் நமக்கு கொடுத்த கூடாரத்தில்
எப்படியாய் நடந்து கொள்ளுவேன்? உத்தமமாய் நடந்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. உத்தமமாய் நான் நடந்து கொள்ளுவேன், நீதியாய் நான் நடந்து கொள்ளுவேன். ப்ரைஸ் தி லார்ட். நமக்கென்று தேவன் கொடுத்திருக்கின்ற குடும்பங்கள் உண்டு. தேவன் நமக்கு கொடுத்த கூடாரத்தில், வீடுகளிலே உத்தமமாய் நேர்த்தியாய் தேவ ஜனங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ப்ரைஸ் தி லார்ட். இன்றைக்கு வீட்டில் இருக்கிறதான் ஒவ்வொரு தலைவர்கள், குடும்ப தலைவர்கள், கணவன், அடுத்தது மனைவி, எல்லாருமாக குடும்பங்களிலே உத்தமமாய் நேர்த்தியாய் தேவ சமூகத்தில் நடந்து கொள்ள வேண்டும். தாவீது அதுதான் அறிக்கை செய்கிறான், நான் கர்த்தரை அவருடைய இரக்கத்தையும் குறித்து நான் மேன்மை பாராட்டி பாடுவேன், உத்தமமான வழியிலே நான் விவேகமாய் நடந்து கொள்வேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நான் நடந்து கொள்வேன். எல்லாரும் சொல்லுங்கள், உத்தம இருதயத்தோடு என் வீட்டிலே நான் நடந்து கொள்வேன். எல்லாரும் சொல்லுங்கள், உத்தம இருதயத்தோடு என் வீட்டிலே நான் நடந்து கொள்வேன். வீட்டில் வந்து யாரும் வந்து உங்களை பார்க்க போவதில்லை, ஆனால் ஒருவர் உங்களை காண்கிற தேவன். ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். இந்த இடத்தில் வரும்போது எல்லாம் சாந்த சொரிபிகளாக இருக்கிறோம், பரிசுத்தவான்களைப் போல் இருக்கிறோம், நிதிமானைப் போல் இருக்கிறோம். ஆனால் வீட்டிலே, கூடாரத்திலே நாம் எப்படியா இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையின் நிலைகள் எவ்விதமாக இருக்கிறது? ஒரு நல்ல தேவ பிள்ளை போல் நாம் இருக்கின்றோமா? ஒரு நல்ல பரிசுத்தவானைப் போல நாம் நடந்து கொள்கிறோமா? நம்முடைய வழிகள், நம்முடைய பேச்சு, நம்முடைய காரியங்கள் எல்லாம் நம்முடைய வீடுகளில் எவ்விதமாக இருக்கிறது? தேவ சமூகத்தில் எந்த நிலையில் நாம் இருக்கிறோமோ அதே போலவே தான் நம்முடைய வீடுகளிலுமாக ஒவ்வொருவருமாக இருக்க வேண்டும். ப்ரைஸ் தி லார்ட். இங்கே தாவீது அந்த வார்த்தையை சொல்கிறார், மிக அருமையாக சொல்கிறேன், வீட்டிலே உத்தமமாய் இருதயத்தோடு நான் நடந்து கொள்வேன், நல்ல இருதயத்தோடு நான் நடந்து கொள்வேன். ப்ரைஸ் தி லார்ட். செமையான இருதயத்தோடு நான் நடந்து கொள்வேன், உத்தமமான உண்மையான இருதயத்தோடு நான் நடந்து கொள்வேன். ப்ரைஸ் தி லார்ட். இது எதை காட்டுகிறது? கர்த்தருக்கு பயப்படும்படியான பயம். ஹல்லேலூயா. இங்கே ஒரு காரியம், வீட்டில் ஒரு காரியம் அல்ல, வீட்டில் இருக்கக்கூடியதான அதே தேவ பயம்தான் எங்கே இருக்கணும்? தேவனுடைய வீட்டில் இருக்க வேண்டும். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உத்தமமாய் நடக்கின்ற, உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுகிற தேவ ஜனங்கள் தங்களுடைய வீடுகளில் இருப்பார்கள் என்றால் தேவனுடைய வீட்டிலையும் அவர்கள் உத்தமமாய் நடந்து கொள்ளுவார்கள், நீதியாய் நடந்து கொள்ளுவார்கள். ப்ரைஸ் தி லார்ட். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய வீடுகளையும் உங்களுடைய வாழ்க்கையும் தேவன் ஆசீர்வதிப்பது எப்படி? இவ்விதமாய் தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய கூடாரங்களிலே உத்தமமாய் நடந்து கொள்ளும் போது, நீதியாய் நீங்கள் நடந்து கொள்ளும் போது, கர்த்தருடைய வீட்டுக்கு நீங்கள் கடந்து வருகிறீர்கள், கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை அனுப்புகிறார், அவருடைய வசனத்தை அனுப்புகிறார், நீங்கள் கேட்கிறீர்கள், அதனாலே நீங்கள் பலப்படுகிறீர்கள். பலப்படுவது மாத்திரமல்ல, நீங்கள் அதற்கு செவி சாய்த்து ஒப்பு கொடுத்து கீழ்ப்படும் போது, ஓ அந்த வார்த்தையை பெற்றவர்களாய் உங்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் எடுத்து சொல்லும் போது, உங்கள் வீட்டில் எதை காண்கிறீர்கள்? தேவ மகிமை, ஆண்டுடைய சமூகம், அவருடைய பிரசனம். ஆமேன். உங்களுடைய வீடு கனிகளால் நிறைந்திருக்கும் ஒரு வீடாக, கூடாரமாய் கர்த்தர் மாற்றுகிறதை நீங்கள் காண முடியும். ப்ரைஸ் தி லார்ட். தேவ சமாதானம் உங்களுடைய வீட்டை சுற்றிலுமாய் இருக்கிறது, தேவனுடைய பாதுகாப்பு உங்களுடைய கூடாரத்தை சுற்றிலுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவ்விதமாய் தான் தாவீது சொல்லுகிறான், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நான் நடந்து கொள்வேன், தீங்கான காரியத்தை எனக்கு முன் வைக்க மாட்டேன், தீமையான காரியங்கள், பொல்லாப்புக்கு ஏதுவான காரியத்தை எனக்கு முன்னே நான் வைக்கவே மாட்டேன். தேவையில்லாத காரியம் எனக்கு முன் எது இருக்கட்டும்? கர்த்தர் இருக்கட்டும். எனக்கு முன் அவருடைய வார்த்தை இருக்கட்டும். எனக்கு முன் அவருடைய வசனம் இருக்கட்டும். ப்ரைஸ் தி லார்ட். தாவீதினுடைய எண்ணம், நோக்கம் எல்லாம் தேவனுடைய வார்த்தை, அவருடைய சமூகம், அவருடைய பிரசனம், அவருடைய வீட்டில் இருப்பதே, அவருடைய சமூகத்தில் காத்திருப்பதே, அவருடைய பாதத்தில் விழுந்து கிடப்பதே, அவருடைய ஆலய பிரகாரங்களில் இருப்பதே தாவீதினுடைய இருதயத்தின் வாஞ்சை. எனக்கு எப்போ சான்ஸ் கிடைக்கும், எப்போ என் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக நேரம் எனக்கு கிடைக்கும், அதுதான் தன்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, முதன்மையான ஒரு காரியமாக இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு முன் தீமையான காரியத்தை நான் வைக்க மாட்டேன், தகாதவைகளை எனக்கு முன்னே நான் வைக்க மாட்டேன், தேவையில்லாத காரியத்தை எனக்கு முன்னே நான் வைக்க மாட்டேன், அவைகளை நான் அகற்றி விடுகிறேன். இந்த வருஷ ஆரம்பத்திலே தேவனுடைய மேலான ஆசீர்வாதங்களை இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பெரியோரும் சிறியோருமாய் பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு முன்னே இருக்கிற தீமையான காரியங்களை அகற்றுங்கள்,
தேவையில்லாத காரியங்களை அகற்றுங்கள். கர்த்தரை உங்களுக்கு முன்பதாக வையுங்கள். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமாக இருப்பீங்க, சுகமாக இருப்பீர்கள். கர்த்தருக்கு முதலிடம். ஹல்லேலூயா. நண்பர்களுக்கு அல்ல, குடும்பத்திற்கு அல்ல, கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை உயரும்படியாய் செய்வார். ஆமென். எந்த மனுஷன் கர்த்தருக்கு முதல் இடம் கொடுக்கிறார்களோ அவர்கள் செழித்திருப்பார்கள், வாழ்ந்திருப்பார்கள், பிழைத்திருப்பார்கள், சுகமாயிருப்பார்கள், சந்தோஷமாய் இருப்பார்கள், ஆர்ப்பரித்து கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அவருடைய வாழ்க்கையில், குடும்பங்களிலே நிறைவாய் காணப்படும். Praise the Lord. உண்மை என்று ஒத்துக்கொள்கிறீர்களா? கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. தீங்கான காரியத்தை என் கண்ணுக்கு முன் வைக்க மாட்டேன். வலி விலகுகிற இவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அதை என்னை பற்றாது, கிட்ட தொடாது. ஆமேன். தீமை செய்கிறவர்கள் அந்த பக்கமாகவே நான் போக மாட்டேன். ஆமேன். காரணம், என் வழியே வேற, அவங்க வழியே வேற. பிரைஸ் தி லார்ட். நான் நடக்கும் வழி தூய்மையானது, பரிசுத்தமுள்ளது, நீதி உள்ளது, ஆண்டவருக்கு பிரியமானது, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற வழியில் நான் இருக்கிறேன். ஆமேன். அநீதியிலே நடக்கிறவர்கள், அக்கிரமக்காரர்களுடைய வழியே வித்தியாசமானது, அவருடைய பாதைகளை வித்தியாசமானது, நானும் அந்த வழியில் போக மாட்டேன். கர்த்தர் எனக்கு காட்டி கொண்டிருக்கிற இந்த புதிய வருஷத்தில் காட்டி கொண்டிருக்கிற உன்னதமான வழிகள், மகிமையான வழிகள், பரிசுத்தமான வழிகள், அந்த வழியில் நான் போய்கிட்டே இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய நேரமெல்லாம், என்னுடைய டைம் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தை நான் செலவழித்து கொண்டே இருப்பேன். என்னுடைய நேரத்தை நான் ஒருபோதும் வீணாக்கேன். ஹல்லேலூயா. இது உங்களுடைய எண்ணமாக இருக்கட்டும். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம், என்னுடைய நேரம் கிடைக்கும் போதெல்லாம், என் சமயம் எல்லாம் நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்வேன். வேதத்தை வாசிக்கும்படியாக நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்வேன், செபிக்கும்படியாக நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்வேன். கர்த்தருடைய ஆலயத்திற்கு நான் கடந்து சென்று அவருடைய பாதத்தில் நான் தரித்திருப்பேன், உபவாசத்தில் நான் தரித்திருப்பேன், செபத்தில் நான் தரித்திருப்பேன், முழங்கால் படிட்டு கர்த்தருடைய வேதத்தையும் வசனத்தை நான் வாசிப்பேன். இந்த எண்ணம், இந்த நோக்கம், இவ்விதமாக உங்களுடைய சமயத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வீர்கள் என்றால் இந்த கால வேளையில் சொல்லுகிறேன், இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். மறந்துடாதீங்க, இந்த வார்த்தை ஒருபோதும் மறந்துடாதீங்க. பிஸியாகிவிட வேண்டாம். இந்த உலகம் நிறைய நம்மை பிஸியாகி வைத்து கொண்டு தான் இருக்கிறது. பெங்களூர் ஒரு காலத்தில் ரொம்ப நல்லா இருந்தது. எங்கே பார்த்தாலும் ஜனங்க இப்போ பிஸியாக இருக்கிறாங்க. கேட்டால் நோ டைம் அப்படின்னு சொல்கிறாங்க, டைமே கிடையாது அப்படின்றாங்க. கடைசியில் வருகிற சூழ்நிலை எப்படி இருக்கிறது? கர்த்தரை தேடுவதற்கும் டைம் இல்லை, ஜெபிப்பதற்கும் டைம் இல்லை, வேதத்தை வாசிப்பதற்கும் டைம் இல்லை. அப்பேற்பட்டதான நிலைகள். குருவிகளுக்கு பாருங்கள், பட்சிகளை பாருங்கள், பறவைகளை பாருங்கள். வார்த்தை சொல்லுகிறது, இயேசுவை சொல்லுகிறார், அவைகள் விதைப்பதும் இல்லை, ஆனால் பிதாவானவர் டெய்லி என்ன பண்ணுறார், அவைகளுக்கு போஷிக்கிறார், ஆகாரத்தை கொடுக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை நாம் தேடும் போது, நம்முடைய நேரத்தை வீணாக்காமல் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். ஒரு குறை இருக்காது. இந்த வருஷத்தில் நாம் அதை செய்வோம். ஆமென். தீங்கானது எனக்கு முன்னே இருப்பதில்லை, வலி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும் சொல்லுகிறார். மாறுபாடான இருதயம், மாறுபாடான சந்ததி மாத்திரமல்ல, மாறுபாடான இருதயம் உள்ள நிலைகள் இருக்கும் என்றால் அது என்னை விட்டு அகல வேண்டும். பொல்லாதவனை நான் அறிய மாட்டேன், பொல்லாதவன் துன்மார்க்கன் நான் அறிய மாட்டேன், பாவம் செய்கிறவர்கள், அநீதி செய்கிறவர்கள் அந்த பக்கமே நான் தலை என்ன செய்ய மாட்டேன், காட்ட மாட்டேன். ஆண்டவனுடைய வழிகளை உன்னதமாய் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவள், நான் தேவனுடைய மகனாக இருக்கிறேன், தேவனுடைய மகளாய் நான் இருக்கிறேன், கர்த்தருடைய வழியில் தான் நான் கடந்து போவேன், இந்த வழியை விட்டு துன்மார்க்கத்திற்கு ஏதுவான வழிகளில் நான் போகவே மாட்டேன். அவர் சொல்லுகிறார், பொல்லாதவனை அறிய மாட்டேன், தெரியாது, வேண்டாம் எனக்கு, பொல்லாத காரியங்கள் செய்கிறாரெல்லாம் அந்த பக்கமே வேண்டாம் எனக்கு, நான் அவைகளை விட்டு விலகி என்னை நான் காத்து கொள்கிறேன். அடுத்தது, பிறனை
ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். அவதூறான காரியங்கள் பேசுவது, அவதூறான காரியங்களை செய்கிறவனை நான் என்ன செய்வேன், நான் ஏன் இதிலிருந்து வெட்டியை எடுத்துடுறேன், வேண்டாம், கிட்டையே சேர்க்க மாட்டேன். ஆமென். அதான் அவர் சொல்லுகிறார். அடுத்தது மேட்டுமை கண்ணையும் பெரு நெஞ்சம் உள்ளவனையும் நான் பொறுக்க மாட்டேன், வேண்டவே வேண்டாம், எல்லாவற்றையும் நான் என்ன செய்கிறேன், தூரமாய் நான் விலக்கி என்னை நான் காத்து கொள்ளுகிறேன். ஆறாவது தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமனா வழியில் நடக்கிறவன் என்னை அலைலூயா அலைலூயா, உத்தமமாய் நடக்கிறவர்களோடு தான் தேவ ஜனங்கள் இருக்க வேண்டும். நம்முடைய ஐக்கியம் நீதிமான்களோடு இருக்க வேண்டும், பரிசுத்தவான்களோடு இருக்க வேண்டும். உத்தமமாய் கர்த்தருடைய வார்த்தை வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்களோடு தான் நம்முடைய உறவு இருக்க வேண்டும். ஆமேன். அப்படி இல்லையா விலகிருங்க. ஆமேன். சத்தத்தை உயர்த்தி, கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள், ஆமா, தேவையில்லாதவங்களை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்காதீங்க. ஆமேன். எனக்கு தெரிந்தவர்கள் அவர்கள் இவர்கள் வேண்டாம். வருகிறவர்களுக்கு என்ன செய்யணும், சுவிசேஷத்தை சொல்றீங்களா சொல்லுங்க, ஆண்டவரை குறித்து சொல்றீங்களா சொல்லுங்க. ஒரு காஃபி கொடுத்து, ஒரு நல்ல ஆகாரத்தை கொடுத்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க. ஆனால் வீட்டில் கொண்டு வந்து அவங்களை என்ன செய்யாதீங்க, தேவையில்லாத காரியம் செய்யவே செய்யாதீங்க, வேண்டாம். உங்களுடைய வீடு பரிசுத்தமாக இருக்கட்டும், உங்களுடைய அறை பரிசுத்தமாக இருக்கட்டும், உங்களுடைய கூடாரமானது தேவன் தங்கும்படியான ஒரு இடமாக இருக்கிறது, அதை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளுவோம். தேவையில்லாதவர்களை கூட்டிட்டு வராதிங்க. வந்துட்டு போனாவே என்ன நடக்கும் தெரியாது உங்களுக்கு, என்ன ஆவியோடு வருவார்களோ உங்களுக்கு தெரியாது, என்ன பிசாசு அவர்களோடு கூட வருமோ தெரியாது. கடைசியில் அவர்களோடு போகிற பிசாசு அவர்களோடு போவாது, அங்கேயே தங்கிடும், அங்கேயே இருந்துடும். அப்புறம் என்னடா இது பிரச்சனையாக இருக்கிறது, என்ன குழப்பமாக இருக்கிறது, ஒன்றுமே புரியலையே. நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை. அப்புறம் வந்து பாஸ்டர் என் வீட்டில் எப்படி நடக்குது, அது ஆகுது இதாகுது, தேவையில்லாத காரியம். ஆமேன். புரிந்ததுங்களை, தேவையில்லாதவர்களை வீட்டில் என்ன செய்யாதீங்க சொல்லுங்கள் சத்தமாக. ஆமாம், நான் சொல்லலை, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ப்ரைஸ் அலான். அதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான், கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண்ணுக்கு முன் நிலைப்பதில்லை. பொய் சொல்லுகிறவர்களோடு பொய் பேசுகிறவர்களோடு யாரும் பழகாதீங்க, இருக்காதீங்க, அவர்களை விட்டு உங்களை விலக்கி காத்து கொள்ளுங்கள். ஆமென். பொய் சொல்லுகிறவனுடைய வாய் அடைக்கப்படும், போஜனம் கிடைக்காது. வேதம் சொல்லுகிறது பொய் சொல்லுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ஆமென். அவருடைய முடிவு நரகம் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. உண்மையை சொல்ல பயபக்தியாய் நடந்து கொள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அதிகமாய் பிரயாசப்படுவோம், பொய்க்கு நம்மை விலக்கி காத்து கொள்வோமாக. கடைசி வார்த்தை, அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில், வேதம் சொல்லுகிறது அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருப்பதில்லை. தேவனுடைய நகரம், Praise the Lord, God is God of city. Amen. ஆண்டவர் அந்த நகரத்தை கட்டி கொண்டிருக்கிறார். அந்த நகரம் எப்பேற்பட்ட நகரம், பொன்னான நகரம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா. ஆமென். பொன்தர வீதிகளில், Praise the Lord, அங்கே நாம் உலாவிக் கொண்டிருப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருப்போம். தேவன் அழகான ஒரு நகரத்தை நமக்காக கட்டி வைத்திருக்கிறார், ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டு வருகிறது. நிச்சயமாய் அந்த இடத்துல நாம் இருப்போம். வேதம் சொல்லுகிறது அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி, வேர் அறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் ஆமென் அதிகாலமே சங்கரிப்பேன். எப்படி அதிகாலமே என்றால் என்ன, ஜபத்தில் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அதிகால நேரங்களில். ஆமேன். உங்கள் வழியாக குறுக்கிட ஒருவனும் ஆமேன் வரக்கூடாதபடிக்கு அதிகாலமே நான் கர்த்தருடைய முகத்தை தேடி அவனை சங்கரிப்பேன். ஒரு அலையிலேயே சொல்லுவோம் ஹல்லேலூயா. இந்த ஆண்டிலே நாம் இதை செய்வோம். கர்த்தர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றுமாய் தேவன் மாற்றுவார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து நான் நினைச்சேன், பாடுவேன் கர்த்தாவை உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் எவ்வளோ நல்லவர், நமக்கு செய்த உபகாரங்கள் நன்மைகள் அளவே கிடையாது. ஆமென்.
Praise the Lord. ஒரு சின்ன கொரஸ் ஒன்று பாடவுமா? ஏன்னா சிலரெல்லாம் இன்னும் விழிப்பில் இல்லை. 1ஆம் தேதி 31ஆம் தேதி விழிச்சு அதிகாலமே போய் இன்னும் சரியான ஒரு தூக்கம் இல்லை. அதனால் கொஞ்சம் முழிச்சு முழிச்சு என்னை பார்க்குறாங்க. ஒரு சின்ன பாட்டு பாடுவோமே, இயேசு கிறிஸ்து மாறாதவர் என்று சொல்லி பாடுவோமா? இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவர், நீ என் நித்தியமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்காக பாடுறீங்க? எனக்காக அல்ல, கர்த்தருக்காக. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. He is the same, unchanging Jesus, unchanging Jesus, unchanging Jesus. He is the same, unchanging Jesus, Jesus, through eternity. கரங்களை ஆட்டு. Hallelujah, 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 hallelujah. எல்லாருமாய் கரங்களை அசைத்து சத்தத்தை உயர்த்தி hallelujah, 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 hallelujah. Oh, thank you Lord, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சததே உயர்த்தி. He is an unchanging God. He is the same yesterday, today and forever. ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நேசராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. இந்த தேவனை இந்த வேளையில் அவரை பாடுவது எவ்வளவு சந்தோஷம். இந்த வருடத்தில் ஆண்டவர் நம்மை பிரவேசிக்க செய்து கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை. ஆமென். நிறைய வாக்குத்தத்தமான வார்த்தைகளை நாம் பெற்றோம். திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு இந்த வருடத்தில் நல்ல காரியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தங்களை, அநேக வாக்குத்தத்தங்களை. ப்ரைஸ் தி லார்ட். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாக்குத்தத்தமான வார்த்தைக்காக நாம் எல்லாருமாய் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதியின் வலது கரத்தாலே நான் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். சபைக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். குடும்பங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். வியாபாரம், பிசினஸ் செய்கிறதான ஆண்டுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆண்டை குறித்து என்ன என்று சொல்லி தேவனிடத்தில் நான் கேட்டுக்கொண்டிருந்த வேளைகளில், ஒரு 2வது டிசம்பர் மாதம் 2வது வாரங்களில் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, தயவு, ஃபேவர். ஆண்டவர், என்ன இந்த காரியம் தயவாக இருக்கும் அப்படி என்று சொல்லும்போது, வேதத்திலிருந்து அநேக காரியங்களை கர்த்தர் எனக்கு சுற்றி காட்ட ஆரம்பித்தார். வேதத்தில் நாம் பார்க்கிற வார்த்தைகளின்படி தேவனை தேடுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் எப்பொழுதும் தயவு உள்ளவராகவே இருக்கிறதை பார்க்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட். நீதிமொழிகளின் புத்தகம் 8வது அதிகாரம் 35வது வசனத்தை நாம் வாசிப்போம். என்னை கண்டடைகிறவன், ஓ ஹல்லேலூயா, என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். எந்த மனுஷன் கர்த்தரை தேடுகிறானோ, ப்ரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில், வீட்டில் போய் நீங்கள் வாசிக்கலாம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள்,
சுத்தமாக உள்ளவர்களாக இருக்கும்போது தேவன் அவர்களுக்கு தரிசனமாகுகிறார். தம்மை அவருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். ப்ரைஸ் தி லார்ட். இதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். இருதயம் சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். வாழ்க்கையிலும் சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் அவர்களுக்கு வெளிப்படுகிறார். தேவனை காணும்படியான பாக்கியத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தரை அவர்கள் தரிசிப்பார்கள், தேவனை தரிசிப்பார்கள். ஆகவேதான் இந்த 8:35 நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை கண்டடைகிறவன் எதை கண்டடைகிறான்? ஜீவனை கண்டடைகிறான். எல்லாருக்கும் என்ன வேணும்? ஜீவன்தான் வேணும். ஹல்லேலூயா. ஜீவன் வேண்டுமென்றால், நல்ல காரியங்கள் நடக்க வேண்டுமென்றால், தேவனை நீங்கள் அறிய வேண்டும், அவரை கண்டுபிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர்களை தெய்வமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யூ ஹாவ் டு ஃபைண்ட் ஹிம். வேத வசனம் சொல்லுகிறது, அவரை எப்படியாய் நாம் கண்டு அறிய முடியும்? அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய ஜீவியங்கள் மாற்றப்பட வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். பாவத்தை விட்டு விலக வேண்டும். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற வேளையிலில் நாம் நிச்சயமாய் அவரை அறிந்து கொள்ள முடியும், அவரை காண முடியும். ப்ரைஸ் தி லார்ட். இவ்விதமாய் அவரை பார்த்தவர்கள் மரணத்தை அல்ல, ஜீவனையே அவர்கள் அடைவார்கள். They will find life. ஆமென். அடுத்தது வாசிக்கிறோம். ஆமென். ஜீவனை மாத்திரமல்ல, அவன் தயவையும் அவன் பெற்றுக் கொள்கிறான். He obtains favor from the Lord. ஜீவன் மாத்திரமல்ல, தயவு. ஆமென். எத்தனை பேருக்கு அந்த தயவு வேண்டும்? உண்மையாய் விரும்புகிறீர்களா? நீங்கள் போகிற இடத்துல உங்கள் காரியங்கள் வாய்க்க பண்ண வேண்டும் என்றால், வேலைகள் நடக்கணும்னா தயவு இருக்கணும். ஆமென். நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் விசேஷமாக உங்களையே பார்த்து அவர்கள் நோக்கி வர வேண்டும். உங்களுக்கு என்ன நாங்கள் உதவி செய்யணும்? உங்களுடைய தேவைகளை என்ன, என்ன காரியம் ஆகணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் கடந்து வந்து என்ன செய்ய வேண்டும்? உங்களை கேட்கணும். நீங்கள் யோசிப்பீங்க, இவ்வளோ பேர் இருக்காங்களே, இவ்வளோ பேரை விட்டுட்டு என்ன வந்து ஏன் கேட்கணும்? ஆமென். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். கடந்த மாதத்தில் அமெரிக்க தேசத்திலிருந்து நான் திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது, லாஸ் ஏஞ்சலஸ்லிருந்து அபுதாபிக்கு கிட்டத்தட்ட 16 மணி நேரம் ஒரே ஃப்ளைட் நான்ஸ்டாப் வந்தது. 2 சீட்டு தான். நான் ஜன்னல் விண்டோ சீட்டில் உட்கார்ந்தேன். என் பக்கத்தில் இன்னொரு வெள்ளக்கார் உட்கார்ந்து கொண்டிருந்தார். இந்த 16.5 மணி நேரம் இப்படி தான் போகுது என்று சொல்லி நான் நினைத்தேன். 2 சீட்டு இருப்பதனால் ரொம்ப வசதியாக இருக்கும், போவதற்கு டாய்லெட் போவது வருவதற்கு வசதியாக இருக்கும் என்று சொல்லி. ஆனால் நடந்த காரியம் பார்த்தீங்கன்னா, என் பக்கத்தில் உட்கார்ந்தவர் உட்கார்ந்தார். ஒரு ஸ்டாச்சு போல தான் இருந்தார். கொடுத்த அந்த கம்பளி போட்டுக்கிட்டு அப்படியே நேராக உட்கார்ந்தார். லெஃப்டும் திரும்பலை, ரைட்டும் திரும்பலை. நான் இந்த பக்கம் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். நானும் இந்த பக்கம் திரும்ப முடியல, லெஃப்ட்லேயும் திரும்ப முடியல. காரணம், அந்த சீட்டு அப்படி அவிதமாக இருந்தது. அவர் உட்கார்ந்திருந்த பொசிஷனும் அப்படி இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த 16 மணி நேரம் நீங்கள் யோசித்து பாருங்கள். 1 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் இல்லை, ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் ஜன்னலும் அடைத்து வைத்திருக்கிறார்கள். 2 முறை வெளிச்சத்தை பார்த்தேன். 2 முறை வெளிச்சம் என்று சொன்னால், அதாவது வெயிலின் காரியங்கள். 2 முறை வெயிலை பார்த்தேன் ஏறும்போது. அது பிறகு இருட்டாகிவிட்டது, மறுபடியும் வெயில். ஆகவே இதெல்லாம் சில இந்த ஜெட்லாக் என்று சொல்லுவார்கள். இதை மனுஷனுக்கு சில நேரத்தில் பாதிப்பு உண்டாகும் என்று சொல்லி பார்க்கக்கூடாது என்று அந்த விண்டோ உடைய அந்த இதெல்லாம் ஷேடை இறக்கி விடுவார்கள். இந்த நிலையில் 16.5 மணி நேரம் உட்கார்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னால் முடியல, ரொம்ப டயர்டாகிவிட்டது. அந்த வந்து அபுதாபியில் இறங்கின உடனே எல்லாரும் வெளியே வர ஆரம்பித்தோம். வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிஸ்னஸ் கிளாஸ் கடந்து தான் வர வேண்டும். அப்போது அந்த பிஸ்னஸ் கிளாஸை பார்த்தேன். எல்லாம் பெரிய பெரிய சீட்டாக இருக்கிறது. எல்லாம் பெரிய பெரிய சீட்டு, சிங்கிள் சீட்டில். இவங்க 16 மணி நேரம் நல்லா அழகாக உட்காந்துட்டு வந்திருப்பாங்களே, இவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்காது, டயர்ட்னஸ்ஸே இருக்காது, நல்லா காலை நீட்டிகிட்டு வந்திருப்பாங்க. சரி, அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே நான் வெளியே வந்துட்டேன். வந்து அதுக்கு பிறகு பெங்களூர் வரும்படியாக அபுதாபியில் நின்று கொண்டிருக்கிறேன். எல்லோரும் க்யூவில் நிற்கிறோம், பிளெயினில் ஏற வேண்டும். ஒருவர் வந்தார். வந்து போர்டிங் பாஸ் அப்படின்னாரு. என்னடா இது போர்டிங் பாஸை கேட்குறாங்க இந்த நேரத்தில், ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லி. சரி, என்னவோ என் மனசில் இருந்தது, சரி கொடுப்போம் அப்படி யாரும் கேட்க மாட்டாங்க.
ஆனால் அவர் கேட்டது நிமித்தமாக நான் அதை கொடுத்தேன். போர்டிங் பாஸ் 5 நிமிஷத்துக்குள்ளே வந்தார். 5 நிமிஷத்துக்குள்ளே வாங்கி சரி என்ன தெரியல அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிட்டேன். வச்சுக்கிட்டு போய் என்னுடைய போர்டிங் பாஸை வந்து ஸ்கேன் பண்ணணும் அந்த டோர்கிட்ட. ஸ்கேன் பண்ணும்போது என் சீட்டு நம்பர் 1 இருந்து அதை அழிச்சிட்டாங்க. நான் கேட்டேன் ஏன் அழிச்சிட்டிங்க அப்படின்னு. நோ சார், யூ ஹவ் பீன் அப்கிரேடட் டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னாங்க. எனக்கு ஆச்சரியமாகி விட்டது. பிஸ்னஸ் கிளாஸ் நம்ம அதில் வர்றதுக்கு தகுதியே கிடையாது, லாய்க்கே கிடையாது. நான் முழிச்சிக்கிட்டே இருக்கேன். நான் மறுபடியும் அவர் கேட்குறேன், வாட் இஸ் திஸ் அப்படின்னு. நோ, யூ ஹவ் பீன் அப்கிரேடட் டு பிஸ்னஸ் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னார். நான் ஷாக் ஆகிட்டு கத்திரிக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு. என்னோடய பாஸ்டர் பால் டேனியல் அவர்களும் சென்னையில் உள்ளவர்கள் இருந்தார்கள். என்ன பாஸ்டர் எங்கே போகிறீங்க அப்படின்னு. தெரில பாஸ்டர், என்ன பிஸ்னஸ் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க, ஒன்றுமே புரியல அப்படின்னு. அவர் கடைசியில் பின்னால் போய் உட்காந்து, நான் முன்னால் உட்காந்து அந்த 4.5 மணி நேரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே வந்தேன். ப்ரைஸ் தி லார்ட். அந்த 16 மணி நேரத்துக்கும் இந்த 4.5 மணி நேரத்துக்கு ரொம்ப வித்தியாசம். அது நான் எதை சொல்லுகிறேன் என்றால், காட்ஸ் ஃபேவர், தேவ தயவு. ஆமே, நான் எதிர்பார்க்கவில்லை. எத்தனையோ பேர் இருந்தார்கள், ஆனால் அவர்களுக்கு இல்லை. பிஸ்னஸ் கிளாஸ் சீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான இது தான் இருக்கும், ஒரு 10 பேருக்கு தான் இருக்கும். ஆனால் எனக்கு கர்த்தர் பாருங்கள் அந்த இடத்துல ஆண்டவர் தயவை பாராட்டினார். நான் அந்த வெளியே வரும்போது தான் சும்மா நினைச்சேன். நான் நினைப்பது கூட கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆமாம், கவனிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய எண்ணங்களையும் அவர் கவனிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆகவே இது நான் ஒரு சின்ன உதாரணமாக தான் உங்களுக்கு நான் சொன்னேன். எதற்கென்றால், தேவனுடைய தயவினால் தேவனுடைய பிள்ளைகள் நிறைந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் ஜீவனை மாத்திரமல்ல, அவன் தயவையும் அவன் பெற்றுக்கொள்கிறான். தேவ தயவும் பெற்றுக்கொள்கிறான். போகிற இடங்களில் நமக்கு காரியம் ஒருவேளை தாமதமாய் ஆகக்கூடியதாக இருக்கும், ஆனால் கர்த்தர் அந்த காரியங்களை என்ன செய்கிறார்? வேகமாக நமக்காக முடித்து தருவதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் அதிசயமானவர், ஆச்சரியமுள்ள தேவன், அவர் தயவுள்ள தேவனாகவே இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? இந்த விதமாய் நடக்கணும்னு சொல்லி எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீர்கள்? ஹல்லேலூயா. தேவன் அதை செய்வார். ப்ரைஸ் தி லார்ட். நாம் நினைப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலான காரியத்தை அவர் செய்கிற தேவனாகவே இருக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? சாதாரணமானவர் அல்ல, அவர் மிகவும் பெரியவர். அவருடைய பிள்ளைகளை ரொம்ப நேசிக்கிற தேவன். தம்மையே வெளிப்படுத்தி காட்டுவார் என்றால் ஜீவனை மாத்திரமல்ல தயவையும் பாராட்டுகிறார். He shows favor. Hallelujah. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை விதத்தில் ஆண்டவர் ஃபேவரை காட்டியிருக்கிறார், உதவி செய்திருக்கிறார். இதை நீங்கள் நினச்சி நீங்கள் பார்க்கணும். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விதத்தில் எந்தெந்த இடங்களில் உங்களுக்கு தயவை காட்டினாரோ அந்த இடத்துலெல்லாம் கர்த்தருக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் பெரியாள் என்று சொல்கிறதுனால அல்ல, அவர் உங்களோடு இருப்பதனாலே, நீங்கள் அவரோடு இருப்பதனாலே. ஹல்லேலூயா. அவர் தமது தயவை காட்டுகிறார். 31ஆம் தேதி அந்த இரவு ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொன்னேன். அவர் வந்து நின்று பக்கத்தில் நின்றாவே உரைச்சாலே என்ன ஆயிரும்? ஒரு தயவு வந்துடும். ஆமென். அந்த சாயல், அந்த மகிமை நம் மீது வீச ஆரம்பித்து விடும். ப்ரைஸ் தி லார்ட். நம் மீது எதிர்ப்புள்ளவர்களாக இருந்தாலும் சரி, நம்மை விரும்பாதவர்களாக இருந்தாலும் சரி, நம்மை நேசிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நேசியாதவர்களாக இருந்தாலும் சரி, என்னவோ தெரியல நம் மீது என்ன செய்வார்கள்? தயவை காட்ட ஆரம்பித்து விடுவார்கள். அதான் ஒரு பெரிய பாக்கியம், ஆசீர்வாதம். நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள், இது எப்படி இது நடந்தது? அந்த ஆளுக்கு நம்ம பிடிக்கவே பிடிக்காத, நமக்கு ரொம்ப எகெயின்ஸ்டாச்சு, எப்படி இது நடந்தது? இதுதான் தேவ தயவு. ஒரு அலையிலேயே சொல்ல மாட்டேன்றீங்களே. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் தேவ ஜனங்கள் அல்லாதவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் தான் கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்து அழைத்து ஒரு விசேஷமுள்ள ஜனமாக, ஜாதியாய் கர்த்தர் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். இந்த வருஷத்தில் கர்த்தர் அதை செய்ய வேண்டும். உங்கள் ஒவ்வொருடைய ஜீவியத்தில் தேவன் அதை செய்ய வேண்டும். அவர் ஒருவரே மகா பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் அவைகளை வாசித்து நாம் பார்க்கும்போது நோவாவும் தேவனுடைய கண்களில் என்ன கிடைத்தது? ஆதியாகமம் 6:5-8 வரை தயவு கிடைத்தது. யோசேப் என்கிறதான மனுஷனுக்கு என்ன கிடைத்தது? அந்த சீஃப் ஜெயிலர் இருந்தான், அவனுடைய கண்களில் என்ன கிடைத்தது? வேதத்தில் என்ன வாசித்தோம்? அவன் நிமித்தமாக, யோசேப்பின் நிமித்தமாக எகிப்தியோரை கர்த்தர் என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்தார்.
யார் நிமித்தமாக? யோசேப்பின் நிமித்தமாக. Praise the Lord. உங்கள் நிமித்தமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். Praise the Lord. இதுதான் தேவ தயவுங்க. Praise the Lord. என்னவோ தெரியலங்க, உங்களை பார்க்கும்போது உங்களோடு பேசும்போது ஏதோ என்னுடைய உள்ளம் சந்தோஷமாக இருக்கிறது. உங்களை நான் பார்த்து விட்டு நான் போனேன். நீங்கள் ஏதோ ஒரு அவர்களை பார்த்து உற்சாகமான வார்த்தையை சொல்லியிருப்பீங்க, அவருடைய உள்ளத்தில் நம்பிக்கை உண்டு பண்ணும்படியான வார்த்தைகளை சொல்லியிருப்பீங்க, அவர்கள் அதை விசுவாசித்து கொண்டு போயிருப்பார்கள். அன்றைக்கு அந்த காரியம் அவர்களுக்கு வாக்கியம் நடந்திருக்கும். அந்த காரியங்கள் தேவன் அவர்களுக்கு உதவி செய்திருப்பார். அது தேவ தயவு. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் நிமித்தம் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். யோசேப்பின் நிமித்தம் எகிப்தியரை கர்த்தர் என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்தார். ப்ரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம் நிமித்தமாய் தான் கர்த்தர் யாரை ஆசீர்வச்சிட்டு இருக்கிறாரு? டாடா பிர்லா, அம்பானி, இவங்கெல்லாம் நம் நிமித்தமாய் தான் ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்துக்கிட்டு இருக்கிறோம்? அவங்களுக்காய் ஜெபம் பண்ணுறோம், தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆமேன். அவங்க நினைக்கிறாங்க, ஓ நம்ம இப்படியெல்லாம் செய்து நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம்னு. கிடையாது. தேவ பிள்ளைகள் நிமித்தமாக ஜெபிப்பது நிமித்தமாக, தேசத்தில் நீதிமான்கள் இருப்பது நிமித்தமாக, கர்த்தருடைய பிள்ளைகள் இருப்பது நிமித்தமாக, தேசத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக செழிப்புக்காக ஜெபிப்பது நிமித்தமாக, நம் நிமித்தமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்து பிரைம் மினிஸ்டர் அந்த அளவுக்கு அந்த பொசிஷனுக்கு கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினதை நாம் பார்க்கிறோம். இப்பேற்பட்டதான ஒரு தயவு நிலையிலுக்குள்ளாக தேவ பிள்ளைகளை நாம் காணப்படணும். இன்னொரு மனுஷனை குறித்து வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். நான் வேகமாக நான் சொல்லி முடிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் யாத்திராகமம் 3:20-21-22 வசனத்தில் வாசிப்போம். ஆமென். எகிப்தியருடைய கண்களில் உனக்கு நான் என்ன கிடைக்க பண்ணுவேன்? தயவு கிடைக்க பண்ணுவேன். அங்கு வாதைகள் ஆரம்பித்ததை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள், மாட்டிக்கொண்டிருந்தார்கள். விடுதலை செய்ய மாட்டேன் என்று சொல்லி பார்வன் சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனால் மோசேயின் மூலமாக கர்த்தர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்தார். வேதத்தில் சொல்லப்படுகிறது, நான் இதை செய்வது நிமித்தமாக எகிப்தியருடைய கண்களில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? தயவு கிடைக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக நேரங்களில் கர்த்தர் நமக்கு அதை செய்திருக்கின்றார். ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை மற்றவர்களுக்கு அவருடைய கண்கள் காணும்படியான அளவுக்கு அநேக நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். தயவு கிடைக்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தை நாம் வாசிக்கிறபடி கர்த்தர் மோசேக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். எகிப்தினுடைய கண்களில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? தயவு கிடைக்கும். ப்ரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் நம்மை அறியாதவர்கள் இருப்பார்கள், தேவனை அறியாதவர்கள் இருப்பார்கள். அப்படி பார்த்து சொல்லணும், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. ப்ரைஸ் தி லார்ட். உங்களுக்காக ரெண்டு வார்த்தையை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ண. ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதியும், இவர்களை ரட்சியும், உங்களுடைய பிள்ளைகளாய் மாற்றிக்கொள்ளும். ரெண்டு வார்த்தை சொல்லி முடிச்சிருங்க. அது பிறகு பாருங்க, கர்த்தர் கிரியை செய்வார். ப்ரைஸ் தி லார்ட். மோசேயின் மூலமாக நடந்த அற்புதங்கள் அதிசயங்கள் எகிப்தியருடைய கண்களில் தயவு கிடைக்கும் என்று சொல்லி கர்த்தர் அந்த வார்த்தைகளை உரைத்ததை நாம் பார்க்கின்றோம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு இடத்திலே நாம் வாசிப்போம். 4 யாத்திராகமம் 4 1-9 வரை நீங்கள் வீட்டில் நீங்கள் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். அநேக நேரங்களில் அற்புதங்கள் நடக்கும்போது, அதிசயங்கள் நடக்கும்போது, மிரக்கிள்ஸ் ஆர் ஆஃபன் ப்ரெசன்ட் வித் ஃபேவர். தயவின் மூலமாக அநேக விதமான அற்புதங்கள் அதிசயங்களும் நிறைந்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். மோசேயினுடைய வாழ்க்கையில் அப்பேற்பட்டதான ஒரு சம்பவம் நடந்ததை நாம் பார்க்கிறோம். ஆமென். மோசே கர்த்தரை நோக்கி இவ்விதமாக செபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 3:12 17 வரை மோசே கர்த்தரை நோக்கி என்றாலும்
உமது வழிகளை எனக்கு அறிவியும். ஆண்டவரே, நீர் என்மேல் இரக்கம் பாராட்டுகிறது உண்மையானால், உமது தயவை என்மேல் பாராட்டுகிறது உண்மையானால், எனக்கு என்ன செய்யும்? உமது வழிகளை எனக்கு அறிவியும் சொல்லும் ஆண்டவரே. அவிதமான ஒரு தயவை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால், மோசே தேவனிடத்தில் கேட்டது போல கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வருஷத்தில், ஆண்டவரே உம்முடைய தயவு நாங்கள் பெற்றவர்களாக இருந்து இந்த ஆண்டிலே உம்முடைய வழிகளை எங்களுக்கு காண்பியும் ஆண்டவரே, எங்களுக்கு போதியும் எங்களுக்கு சொல்லும் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் கேட்க வேண்டும். ஆமென். கர்த்தர் வழியை காட்டுவார். மோசேக்கு ஆண்டவருடைய நிச்சயம் தேவைப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்தது, இந்த ஜாதி உமது ஜனம் என்று நினைத்தருளும் என்று சொல்லி மோசே விதமாய் கர்த்தரிடத்தில் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். வாசிங்கம்மா. ஆமென். தேவ தயவு பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்னே கடந்து செல்லும், நான் உனக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி கர்த்தர் உரைக்கிறார். உமது சமூகம் எனக்கு முன்னே கடந்து செல்லாமல் போகும் என்றால், இந்த இடத்துலேருந்து எங்களை கொண்டு போக வேண்டாம் ஆண்டவரே. ஆனால் தேவ தயவு, கர்த்தர் சொன்னபடி கர்த்தர் மோசியோடு கூட இருந்து தேவன் வழி நடத்தினதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் யோசிக்கலாம், நினைக்கலாம், பாஸ்டர் அது மோசையின் காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில், இந்த காலத்தில் நடக்குமா அப்படின்னு சொல்லி. வேதத்தில் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 2 அதிகாரங்களிலே கடைசி வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது, 42 வசனத்திலிருந்து 47 வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆமென், தேவ தயவு வேண்டுமென்றால் ஆதி அப்போஸ்தலருடைய காலங்களில் விசுவாசிகள் தேவ சபையானது எதில் காணப்பட்டது? உபதேசத்திலும் அந்யுன்யத்திலும் அற்பம் பிற்கிடுதலிலும் ஜபம் பண்ணுகிறதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களால் அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. ஆமென். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து இருந்து சகலமாய் சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவைக்கு தக்கதாக ஒருமனப்பட்டவர்களாக தேவ ஆலயத்திலே, தேவனுடைய ஆலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணி தேவனை துதித்து, ஆமென், ஹல்லேலூயா, எதை பெற்றிருந்தார்கள்? தயவை பெற்றிருந்தார்கள். ஆமென். ஓ ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆதி அப்போஸ்தலருடைய காலங்களில் 11 காரியங்களை செய்தார்கள். இந்த 42 வசனத்திலிருந்து 47 வசனங்கள் வரையில் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 11 காரியங்கள். உபதேசத்தில் தரித்திருந்தார்கள். கற்றுக் கொடுக்கிறவர்களை கவனித்து கேட்டு அதன்படியாய் செய்தார்கள். அந்யுன்ய ஐக்கியத்தில் இருந்தார்கள். அப்பம் பிற்கிடுதலில் இருந்தார்கள். இன்றைக்கு வருஷத்தில் ஒரு முறை மாத்திரம் சில நேரத்தில் வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம், அடுத்தது அடுத்த வருஷம் தான் பார்க்கணும், அப்படி கிடையாது. நமக்கு ஆண்டவர் மாதந்தோறும் வைத்திருக்கிறதான் இந்த கம்யூனியனில், இந்த திருவிருந்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் பெற வேண்டும், பங்கு பெற வேண்டும். தேவ தயவு வேண்டுமா? பரிசுத்தவானுடைய ஐக்கியத்திலே நாம் இருக்க வேண்டும். ஆமென். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இது நிமித்தமாய் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களும் அடையாளங்களையுமாய் கர்த்தர் அவர்கள் மத்தியிலே தேவன் செய்தார் என்று. ஆமென். வேதத்தில் அடுத்தது வாசிக்கிறோம், அவர்கள் தேவனை துதித்தார்கள், உண்மையாயிருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். இது நிமித்தமாக தேவனுடைய தயவு அவர்கள் மீது இருந்ததாம்.
Praise the Lord. அந்த கடைசி வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்தது. வாசிங்க 47. தேவனை துதித்து, தேவனை துதித்து ஜனங்கள் இடத்தில் என்ன எதை பெற்றிருந்தார்கள்? எல்லாரும் சொல்லுங்கள், தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோர் இடத்திலும் என்ன எதை பெற்றிருந்தாங்க? தயவு. எத்தனை பேருக்கு தயவு வேணும்? கர்த்தரை துதிங்க, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் இருங்க, சத்தியத்தை கேட்டு அதன்படியாய் நடங்க, உபதேசத்தில் நிலைத்திருங்கள். உபதேசங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது, சத்தியத்தை கை கொண்டு நடங்கள். ஆமென். வேதம் சொல்லுகிறது அவர்கள் தயவை பெற்று அதுக்கு அடுத்தது ஓ ஹாலேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. தேவ தயவை பெற்றுவது மாத்திரமல்ல, வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட்டு சபையிலே அனுதினம் சேர்க்கப்பட்டாங்க. இதுதான் நடக்கணும் இந்த 2016. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? இது ஆதியப்போஸ்தலருடைய காலங்களில் நடந்த சம்பவங்கள். ஆமென். தேவ தயவு உள்ளவர்களாக இருந்தார்கள். அந்த தயவு நிமித்தமாக ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். சபை ஆசீர்வதிக்கப்பட்டது, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது, கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தினால் நிறைந்தவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் தேவ சனமே, கர்த்தருடைய தயவினால் நிறைந்தவர்களாய் நாம் காணப்படுவோம். ப்ரைஸ் தி லார்ட். இன்னொரு வார்த்தை வாசித்து நாம் முடிப்போம். நீதிமொழிகள் 3 1-4 வசனங்களை வாசியுங்கள். நீதிமொழிகள் 3:1-4. என் மகனே, என் போதனத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. அடுத்தது ஆமென், ஹல்லேலூயா. அவைகளை கை கொண்டு நடப்பாய் என்றால் நீடித்த நாட்கள், ஃபார் லெங்த் ஆஃப் டேஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் லைஃப். ஆமென். அவைகளுக்கு உனக்கு என்ன செய்யும்? நீடித்த நாட்களையும், தீர்க்க ஆயுசையும், சமாதானத்தையும் என்ன பண்ணோம்? ஆட் பண்ணோம், கூட்டி கொடுக்கும், பெருக பண்ணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். அடுத்தது கிருபையும் சத்தியமும். வாசிங்க பிரதர், நீங்களும் வாசிங்க, சேர்ந்து வாசிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, கைண்ட்னஸ் அண்ட் ட்ரூத் ஷுட் நாட் லீவ் யூ. அடுத்தது உன் கழுத்தில் போட்டுக்கிட்டு உன் இருதயமாகிய பலகளை அதை எழுதி வைத்துக்கொள். அப்பொழுது அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்பத்தையும் ஓ ஹல்லேலூயா தேவனிடத்திலும் மனுஷனிடத்திலும் தயவை பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த போதனை மறந்துடாதீங்க, அவருடைய கற்பனைகளை மறந்துடாதீங்க. உங்கள் நாட்களை கர்த்தர் பெருகும்படியே செய்வார், வருஷங்களை கர்த்தர் பெருகும்படியே செய்வார், சமாதானத்தினால் கர்த்தர் நிரப்பி அவைகள் உங்களுக்கு கூட்டி கொடுப்பார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமேன். நன்மை செய்வது என்ன இதுவான காரியங்கள், சத்தியத்தை ஒருபோதும் விட்டு விடாதீங்க. ஆமேன். உடைய இருதயத்தின் பலைகளை என்ன செய்யுங்க? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீ எதை பெற்றுக் கொள்வீங்க? தேவனிடத்திலிருந்தும் மனுஷனிடத்திலிருந்தும் தயவையும் நற்புத்தியும் நீங்கள் பெறுவீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வருஷத்தில் இதுதான் நமக்கு வேண்டுங்க. மறந்துடாதீங்க, இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. ஆமென். தேவனிடத்தில் தயவு, மனுஷனிடத்தில் தயவு. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆதி அப்போஸ்தலருடைய சபைகளில் இருந்து கடைசி கால சபையிலும் தேவன் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை பொய்யாகாது, இது உண்மை, இது சத்தியம். அதை கை கொண்டு நடப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? தேவ தயவோடு புறப்பட்டு செல்லுங்கள். ஆமென். இந்த வார்த்தையோடு புறப்பட்டு செல்லுங்கள். இந்த வார்த்தையும் சத்தியத்தையும் பெற்றுக்கொண்டு கடந்து செல்லுங்கள். இந்த உபதேசத்தில் நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை அளவற்ற விதத்தில் ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வாதத்தோடு வழி நடத்துவராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ தயவு நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஜீவத்திலும் சபையிலும் பெருகட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ப்ரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் கூட இந்த வாரத்துள்ளதான கூட்டத்தின் ஊழங்களை சொல்லும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் கவனமாக கேட்போம். வருகிற புதன்கிழமை இந்த வருஷத்தின் முதல் பைபிள் ஸ்டடி மாலை 6:30 நடைபெறும். கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து பங்கு பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். வெள்ளிக்கிழமை சபையில் உபவாச ஜபம் உண்டு, காலை 10:00 to 1:00 வரையிலுமாக. ஞாயிற்றுக்கிழமை காலை 1 ஆராதனை 7:30, 2
10 மணிக்கும் 3:12 மணிக்கும் நடைபெறும். இந்த ஆராதனைகளில் வந்து பங்கு பெற்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, கடந்த நாட்களில் நம்மை விட்டு காலம் சென்று கடந்து சென்று அருமையான கர்த்தருடைய பிள்ளை சகோதரி பாக்கியவதி அவர்கள், அவருடைய குடும்பத்தினர் வருகிற புதன்கிழமை பிற்பகல் 11 மணி அளவிலே, 6ஆம் தேதி புதன்கிழமை 6ஆம் தேதி 11 மணி அளவிலே மிஸ்பா தெலுங்கு சர்ச், இந்த பாட்டரி ரோட் ஈஸ்ட் ஸ்டேஷனுக்கு முன்பதாக இருக்கிறதான மிஸ்பா தெலுங்கு சர்ச், அதில் ஒரு ஹால் இருக்கிறது. அங்கே ஒரு மெமோரியல் சர்வீஸ், ஞாபகத்து கூட்டம் வைத்திருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் கடந்து வந்து அந்த கூட்டத்தில் பங்கு பெற்று அருமையான குடும்பத்திற்கு நீங்கள் ஆறுதலாக இருக்கும்படியாக உங்கள் அன்பை கேட்டுக்கொள்கிறேன். இந்த கூட்டம் அந்த இடத்தில் நடைபெறுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் கடந்து சென்று அந்த குடும்பத்திற்கு ஆறுதலாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து அந்த குடும்பங்களுக்கு வேண்டிய சமாதானத்தையும் ஆறுதலையுமாய் கர்த்தர் கட்டளையிடுவாராக. இப்பொழுதும் கூட குழந்தை பிரதிஷ்டையின் நேரம், இது ஒரு மிக முக்கியமான ஒரு வேலையாக இருக்கிறது. ப்ரைஸ் தி லார்ட். குழந்தைகள் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஒரு ஈவும் பாக்கியமாக இருக்கிறது. ப்ரைஸ் தி லார்ட். குழந்தை பிரதிஷ்டை செய்கிற பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தையை தேவ சமூகத்தில் கொண்டு வரும்படியே கேட்டுக்கொள்கிறேன். ப்ரைஸ் தி லார்ட். Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் அருமையான இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த அருமை குழந்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இது ஒரு பாக்கியமான ஒரு காரியம். இது 2வது குழந்தை கர்த்தர் இவர்கள் கொடுத்திருக்கிறார். இந்த பிள்ளைகள் சவுல் சாலமோன், மகள் ஷேரன், இவர்கள் இருவரும் நம்முடைய சபையில் குழந்தையிலிருந்து வளர்ந்த பிள்ளைகள். எப்பொழுதும் நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம், பிரசாதை அவர்கள் இந்த சபையில் கிட்டத்தட்ட 45-50 வருடங்களாக அவர்களும் அவருடைய துணைவியார் அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் இந்த சபையில் வந்து கர்த்தரை சேவிக்கவும் தேவனுக்கு ஆராதனை செய்யவும் பிள்ளைகளை கர்த்தருடைய வழிகள் நடத்த இவ்விதமான ஒரு காரியம் அவர்கள் செய்தார்கள். ஆகவே இந்த பிள்ளைகள் இன்றைக்கு கர்த்தருக்குள் இருந்து இவ்விதமாக ஒரு ஆசீர்வாதம் தேவ சபையிலும் தேவ சமூகத்தில் பெற்றிருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியம். அதே போலவே மகள் ஷேரன் அவருடைய பெற்றோர்கள் சகோர் பிரதர் சாம்சன் பாலன் அவர்களும் சகோரி புஷ்பா அவர்களும் ரொம்ப ஆர்வம் உள்ளவர்கள். பிரதர் சாம்சன் அவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அமைதல், ரொம்ப குவாய்ட், எங்கே வந்து எப்படி போகிறாருன்னு தெரியாது. சகோரி புஷ்பா அவர்கள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க அவங்க. ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த பிள்ளையில் ஒரு பிள்ளை மகள் ஷேரன் சபையில் இம்மட்டுமாக இந்த இடத்துல இருந்து நிறைய ஊழியங்கள் இந்த மகள் செய்திருக்கிறது. கர்த்தர் ஒரு நல்ல உத்தியோகத்தில் இப்பொழுது ஒரு நல்ல ஸ்தானத்தில் ப்ரொஃபஸராக இருந்து வருவது ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியம். இன்றைக்கு இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து 2வதாக கர்த்தர்களுக்கு கொடுத்த இந்த குழந்தைக்காக கர்த்தரை நான் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்கள் இருவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பதாக. நீங்கள் தேவனுடைய வார்த்தை வசனங்களை சின்ன வயதிலிருந்து நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. அதே போலவே நீங்கள் இருவரும் இந்த குழந்தை கர்த்தருடைய பயத்திலும் பக்தியிலுமாய் நீங்கள் வளர்த்து கர்த்தருக்கென்று நீங்கள் சாட்சிகளாக இருக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதே போலவே இன்னொரு குடும்பமும் நம்முடைய சபையில் ரட்சிக்கப்பட்டு இந்த நாட்களில் சில வருடங்களாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் மகள் ஜெனிஃபர் அவர்களும் இந்த சபைக்கு வந்த நாட்களில் அவர்கள் விவாகமாகி ஒரு சில காலங்கள் வருஷங்கள் அவர்களுக்கு குழந்தையே கிடையாது. பிள்ளை பாக்கியத்திற்காக ரொம்ப காலமாக ஒவ்வொரு வேளையிலுமாய் கடந்து வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் அற்புதமாக அதிசயமாக தேவன் அவர்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்து அதிசயத்தை செய்து இந்த நாளில் ஒரு பிள்ளை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ப்ரைஸ் தி லார்ட்.
சொல்றீங்களா? சாட்சி சொல்றீங்களா? Praise the Lord. சரி, அவங்க வாயாலே சொல்லட்டும், அது நல்லது. As a testimony for God, in the church vandha engalukku 4 years aachu. In the February vandha 4 years aagudhu. So vandha naal irundhu kathar engalukku periya arpudhangala adhisayam seiraaru. Enga aavikuriya jeevithilum irukkatum appo physically enga குடும்ப வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் பெரிய அதிசயங்களை செய்திருக்கிறேன். என் வேலையிலையும் எனக்கு டபுள் ப்ரொமோஷன் கிடைச்சிது. சர்ச்க்கு வந்து 3 months அந்த மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறமா குழந்தைக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் இயர் 2014 வந்து எனக்கு ப்ரெக்னென்ட் ஆனேன். பட் 3rd month ஹாஸ்பிட்டல் போனப்போ குழந்தையோட ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 3rd month எனக்கு இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப அழுது பாஸ்டர் அங்கிள்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணேன். அவர் கவலையே படாதம்மா, கண்டிப்பான ஒரு உங்களுக்கு கொடுக்க ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கொடுப்பார், ஏற்ற வேலையில் செய்வார்ன்னு சொன்னார். ஸோ அத்தையும் நாங்கள் விசுவாசித்து ரொம்ப ப்ரோக்கனாக இருந்தப்போ பாஸ்டர் ஆண்டியும் அங்கிளும் ரொம்ப ப்ரேயர் பண்ணுவாங்க, ரொம்ப ஆறுதலாக இருந்தாங்க. ஸோ ப்ரேயர் பண்ணி 5th month திரும்ப நான் கன்சீவ் ஆனேன். ஸோ இப்போது அப்புறமா நான் ப்ரேயர் பண்ண ஜான்வரிலேயே லைக் இந்த டிசம்பருக்குள்ளே என் கையில் குழந்தை இருக்கணும்னு சொல்லிட்டு பொருத்தனை பண்ணி நான் சபையில் சாட்சி சொல்வேன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணேன். ஸோ அதே மாதிரி டிசம்பர் நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு எனக்கு ஒரு ஆண் குழந்தை ஆண்டவர் கொடுத்தாரு. ஸோ அதிசயமாக இப்போ சாட்சி சொல்கிறேன். எல்லா ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். நன்றி. ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை பாக்கியத்தையுமாய் கர்த்தர் கொடுத்துருக்கிறார், செய்கிற தேவன். ஆமென். இவர்களுக்கு மாத்திரமல்ல, அநேகருக்கு கர்த்தர் அதை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிப்போம். யாருக்கெல்லாம் இல்லையோ கர்த்தர் அவர்களுக்கும் செய்வார். அவர் அதிசயத்தின் தேவன், அற்புதங்களின் தேவன், மகிமையான காரியங்களை செய்கிற கர்த்தர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய முதல் பிள்ளை, ஆண் பிள்ளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளை ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்படியாக பெற்றோர்களாகி அவர்களும் வந்திருக்கிறார்கள். தேவனை நேசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன் கேட்ட வார்த்தைகளின்படி இந்த 2 குழந்தைகள் கர்த்தருடைய கிருபையிலும் தேவ தயவிலுமாய் வளர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் என்று சொல்லி, அதற்கு இந்த பெற்றோர்கள் நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தை வசனங்களை சொல்லிக் கொடுத்து தேவனுடைய பயத்திலும் பக்தியிலுமாய் வளர்ப்பார்கள் என்று சொல்லி நிச்சயமாய் நான் நம்புகிறேன். ஆமேன். அதற்காகவே தேவ சமூகத்தில் இந்த பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். இந்த குழந்தைகளுக்காக நாம் எல்லாருமாய் சேர்ந்து நாம் நிச்சயமாகவே ஜெபம் பண்ணணும். ப்ரைஸ் தி லார்ட். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் கொடுத்த இந்த பிள்ளைகள் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். எல்லாருமாக கர்த்தரை நோக்கி நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோமே. ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாருமாய் கண்களை மூடி, ஓ ரபலப ஷபரபௌரதிரப கசரதிரப கிபெரெபெலபே ஷபெரெபெனதியதுரலபௌநதிரிபிக்கரலபௌஷரப ஓரிபிக்கத்துரபௌரதிரிபியதுரலப ஷபரபரதிரப. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இந்த பிள்ளை கத்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக பாஸ்டர் கிடியன் அவர்களை செபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Yes, Father, Lord Jesus, thank you for this child, Father, Lord Jesus, that you have given to this family, Father, Lord Jesus. Children are a blessing, Father, Lord Jesus. Thank you for blessing this family with a child, Father, Lord Jesus. And I pray, Father, let your hands be upon this child, Father, Lord Jesus, and cover this child with your precious blood, Father, Lord Jesus. And let your light continue to shine in and through this child, Father, Lord Jesus. And let this child be a blessing, Father, Lord Jesus, in the years to come, Father, to the family and to everyone, Father, Lord Jesus. Bless this child, Father, and let your shalom dwell in this child, Father, Lord Jesus. I give you all the praise, glory, and honor. In Jesus' name I pray. Amen. Amen.
ஹல்லேலூயா 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 பரிசுத்தரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோமை துதிக்கிறோம் தகப்பனே தொடர்ந்துபடி ஆணைகள் கட்டாவப்பட்ட கரம் அருமையான இந்த குழந்தையின் மீது எப்பொழுதுமா இருக்கும்படி நாங்கள் வேண்டி செபிக்கிறோம் இந்த குழந்தையை நீர் ஆசீர்வதித்து நீர் தெரிந்தெடுத்து இந்த அருமையான பிள்ளைகளுக்கு குடும்பத்திற்கு என் ஆண்டவர் தந்தபடியால் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோமை துதிக்கிறோமை போற்றுகிறோம் தகப்பனே இந்த பிள்ளை ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்தாவியனுடைய நாமத்தினாலே இந்த பிள்ளை ஆண்டவரே முடி சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெசிகா ஷிஃப்ரா என்று சொல்லி பேரிட்டு இந்த மகளை நாங்கள் வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே இந்த மகள் மீது முடி கரம் எப்பொழுதும் நீட்டப்பட்டதாகவே இருக்கட்டும் இந்த குழந்தையானது தேவ தயவிலும் முடி ஆசீர்வாதத்தில் ஆண்டவர் இந்த குழந்தை வளரும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா இந்த குழந்தைக்கு நீ செய்த எல்லா நன்மைகள் உபகாரங்களுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் மை துதிக்கிறோம் தகப்பனே இரத்த கொட்டைக்குள்ளாக இந்த குழந்தை மூடி மறைத்துக் கொள்ளும் பெற்றோர்களுமாய் கர்த்தர் ஆசீர்வதியும் சமுதாயத்திற்கும் தேசத்திற்கும் தகப்பனை சபைக்கும் ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு பிள்ளையாக வளர வேண்டும் என்று நாங்கள் வேண்டி செபிக்கிறோம் அணிகள் கடாவப்பட்ட கரத்திற்குள்ளே மகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் பிள்ளை காத்து ஆசீர்வதியும் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இந்த குழந்தையுடைய சமூகத்தில் இப்படி பாதத்தில் ஒப்புக் கொடுப்பதில் எங்கள் யாவருக்கும் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி தொடர்ந்து இந்த குழந்தை ஆசீர்வதியும் பெற்றோர்களுமாய் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் இந்த குழந்தைக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம் ப்ரைஸ் லார்ட் எல்லாம் யூத ட்ரெஸ்லேயே இருக்கிறார் வெரி குட் ப்ரைஸ் லார்ட் ப்ரைஸ் லார்ட் ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர் கிடியன் அவர்களை ஜெபிக்க கேட்டுக்கொள்ளு ஹல்லேலூயா ஹல்லேலூயா எஸ் ஃபாதர் லார்ட் ஜீசஸ் ஒன்ஸ் அகெயின் ஃபாதர் லார்ட் தேங்க் யூ ஃபார் திஸ் சைல்ட் ஃபாதர் லார்ட் ஜீசஸ் எஸ் ஃபாதர் லார்ட் ஜீசஸ் தேங்க் யூ ஃபார் பிளெஸிங் திஸ் ஃபேமிலி ஃபாதர் லார்ட் ஜீசஸ் லெட் யுவர் பிளெஸிங்ஸ் கண்டினியூ டு போர் இன்டு திஸ் ஃபேமிலிஸ் லைஃப் ஃபாதர் லார்ட் ஜீசஸ் தேங்க் யூ ஃபார் எவ்ரிதிங் யூவ் டன் இன் திஸ் ஃபேமிலிஸ் லைஃப் ஃபாதர் லார்ட் ஜீசஸ் லெட் யுவர் ஹேண்ட்ஸ் கண்டினியூ டு பி அப்பான் தெம் அப்பான் திஸ் சைல்ட் அஸ் வெல் ஃபாதர் லார்ட் ஜீசஸ் அண்ட் கவர் திஸ் சைல்ட் வித் யுவர் ப்ரெஷியஸ் பிளட் அண்ட் ப்ரொடெக்ட் இட் ஃப்ரம் எவ்ரி ஹார்ம் அண்ட் டேஞ்சர் ஃப்ரம் எவ்ரி ஈவில் இன்ஃப்ளூயன்ஸஸ் ஃபாதர் லார்ட் bless this child father lord with your glory with your light with your power with your presence father lord jesus with your mercy and with your grace and with your love father lord thank you father lord jesus for what you're going to do in this child give you all the praise glory and honor in yeshua's mighty name I pray amen amen hallelujah hallelujah இந்த அற்புதமான அதிசயமான இந்த குழந்தைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் அருமையான இந்த பெற்றோர்களுக்கு தகப்பனே நீர் கொடுத்த இந்த பிள்ளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இந்த குழந்தையை அடைய வேண்டும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் எவ்வளவாக ஆண்டவரை கண்ணீர் விட்டார்கள் தகப்பனே கலங்கினார்கள் ஐயா ஆனால் இந்த நாளில் தகப்பனே உம்முடைய சமூகத்தில் அருமையான இந்த குழந்தை ஆண்டவரே நாங்கள் கொண்டு வந்து நம்முடைய பாதத்தில் வைக்கத்தக்கதாக ஆண்டவரே இந்த அழகான ஆண்டவரே இந்த அற்புதமான குழந்தை கர்த்தாவே இவர்களுக்கு கொடுத்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்தீரே எமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஜபங்களுக்கெல்லாம் பதிலை கொடுத்தீரே எமக்கு ஸ்தோத்திரம் மறு உத்தரவு அருளை செய்தீரே எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீ நல்லவர் மாறாத தேவன ஆண்டவரே நிச்சயமாகவே தகப்பன் இந்த பிள்ளைகளுக்கு இத்தனை விதமான அற்புதத்தை செய்தவர் இன்னும் மேலான காரியங்களை கர்த்தாவே நீ செய்ய வேண்டும் என்று முடி சமூகத்தை நாங்கள் செபிக்கிறோம் இந்த குழந்தையின் மீது முடி கரம் நீட்டப்பட்டிருக்கட்டும் இந்த குழந்தையின் மீது முடி கரம் தயவாய் காணப்படட்டும் எந்த விதமான தீய காரியங்கள் சத்ருவின் கிரியைகள் இந்த குழந்தை ஆண்டவரை தொடக்கூடாதபடிக்கு கல்வாரியிலே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை இந்த குழந்தையின் மீது நாங்கள் பூசுகிறோம் தகப்பனே இந்த பிள்ளையின் மீது நாங்கள் பூசுகிறோம் தகப்பனே ஆண்டவரே இந்த பிள்ளையாண்டன் மீது முடி கரத்தை ஆண்டவரை நீட்டினவராக எப்பொழுதுமாய் காணப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே இந்த குழந்தையான இந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த தேவன் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டி செபிக்கிறோம் தயவுள்ள கரத்திற்குள் இந்த குழந்தையை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் பிதா குமாரன் பரிசுத்தாவியானுடைய நாமத்தினாலே இந்த குழந்தைக்கு ஈனாக் என்று சொல்லி நாங்கள் பேரிட்டு இந்த பிள்ளையை நாங்கள் வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஈனாக் கர்த்தரோடு நடந்ததை குறித்து நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்பேற்பட்டுதான் ஒரு மேலான அனுபவம் இந்த குழந்தைக்குள் காணப்படட்டும் தகப்பனே உம்மோடு உறவாடுகிற உம்மோடு நடக்கிற ஆண்டவரை உம்மோடு ஆண்டவரை பழகுகிறதான ஒரு தெய்வ மகனாய் இவனை மாற்றிக்கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம் இந்த பிள்ளைமுடி தயவுள்ள கரத்திற்குள் ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த குழந்தை ஆசீர்வதியும் இந்த நாளில் எங்களுடைய ஒவ்வொருடைய உள்ளத்தில் ஆண்டவரே இந்த சந்தோஷத்தை கர்த்தர் பெருக செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே சபையாராகி நாங்கள் அனைவருமாய் தகப்பனே
உமக்குள்ளாய் நாங்கள் களிக்கூர்ந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பெற்றோர்களை ஆசீர்வதியும். உம்முடைய கரம் யாவரோடும் இருக்கட்டும். தொடர்ந்து நம்முடைய கிருபை இந்த குழந்தையை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஜனவரி மாதம் பிரவேசித்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் எத்தனை பேர் பிறந்த நாள் ரெடியாக இருக்காங்களா? ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். பிறந்த நாள் வெட்டிங் ஆனிவர்சரிஸ் எத்தனை பேர் இருக்கீங்க பாருங்கள். எந்திரிச்சின்னு இல்லைங்க, வெரி குட். நிறைய பேர் இருக்காங்க. ப்ரைஸ் தி லார்ட். மேலையும் கீழையும் வெளியும் நிற்கிறார்கள். ரைட், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹாப்பி பர்த்டே அண்ட் பிளெஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி. காட் பிளெஸ் யூ ஆல். நிறைய பேர் நிற்கிறீங்க. இந்த வருஷத்தின் முதல் மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு இத்தனை நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். நிச்சயமாய் தொடர்ந்து செய்வார். ஒரு குறையில்லாதபடி நடத்துவார். தேவனுடைய கரம் உங்கள் யாவரும் மீதுமாய் இருந்து அதிசயமாய் கர்த்தர் நடத்துவார். அற்புதமாய் கர்த்தர் நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இங்கே நிற்கிற ஒவ்வொருவருக்காக பக்கத்தில் இருக்கிற விசுவாசிகளை என்ன செய்யுங்க, அவங்க மேலே கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். ப்ரைஸ் தி லார்ட். கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தரவர்களை ஆசீர்வதிக்கட்டும். ப்ரைஸ் தி லார்ட். கையை வைங்க, தைரியமாக வைங்க. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். விசுவாசத்தோடு ப்ரைஸ் தி லார்ட். எல்லாருமாய் கண்களை மூடி அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோமா? ப்ரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட். பரலோக பிதாவே, உன்னுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் தகப்பனே. தர்மியான இந்த பிள்ளைகளை இதுவரையில் நீர் பாதுகாத்து பராமரித்து நீ நடத்தியிருக்கிறீர். இந்த வருஷ ஆரம்பத்தில் இப்பேற்பட்டுதான் ஒரு நல்ல காரியம் அவருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். பிறந்த நாளையும் வெட்டிங் ஆனிவர்சரிஸை ஆண்டவரை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த அருமை பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகள் உதவிகளை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. இந்த பிள்ளைகள் ஒருபோதும் எந்த விதத்திலையும் தகப்பனே கைவிடப்படாதபடி இந்த வருஷத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த வருஷம் அவர்களுக்கு நன்மையதுவான வருஷமாக இருக்கட்டும். கிருபையின் ஆண்டாக இருக்கட்டும். தயவுள்ள ஆண்டாக இருக்கட்டும் தகப்பனே. அதில் போகிற இடமெல்லாம் உடைய கண்கள் அந்த பிள்ளைகள் மீது நோக்கமாக இருந்து கர்த்தாவே ஒத்தாசை வரும்படியான பருவத்தை நேராக அன்றுவரே அந்த கண்களை ஏறெடுத்து பார்த்து நம்முடைய சமூகம் பிரச்சனை முன்னே பின் இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று நம்முடைய சமூகத்தை நாங்கள் செபிக்கிறோம். எந்த பக்கத்தில் நம்முடைய பிள்ளைகள் பாராதபடி உம்மை நோக்கி பார்த்து நீர் அவளுக்காக வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை அருமை பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ளத்துக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக. காயப்பட்ட கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நிற்கிற ஒவ்வொரு மீது நம்முடைய கரம் நீட்டப்பட்டதாகவே இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. சபையார் ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் இந்த அருமை பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த வருஷத்தில் நம்முடைய பிள்ளைகள் சந்தோஷத்தோடு இருக்கட்டும், சமாதானமாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும், சுகமாக இருக்கட்டும், நன்மையினால் நிறைந்தவர்களாய் முடிசூட்டப்பட்டவர்களாய் காணப்படட்டும் தகப்பனே. தேவதாயும் கரமும் எப்பொழுதும் இவர்களோடு கூடந்து வழி நடத்தட்டும் ஐயா. துதி கனமகிமை உம்மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமென். பிரைஸ் லார்ட். யாராக்கெல்லாம் 25 இயர்ஸ், யாராக்கெல்லாம் கொண்டாடுறீங்களா சில்வர் ஜூப்ளி? 25 இயர்ஸ், 50 இயர்ஸ் யாருமே இல்லை. சரி, வெட்டிங் ஆனிவர்சரி யார் இருக்கீங்க? வெட்டிங் ஆனிவர்சரி எல்லாம் பர்த்டே தானே? பிரைஸ் லார்ட். நீங்கள் இல்லை இல்லை பின்னால் வெட்டிங் வெட்டிங் ஆனிவர்சரி எங்கே? உங்கள் வீட்டம்மா, உங்கள் மனைவி எங்கே? கூப்பிடுங்க. வெட்டிங் ஆனிவர்சரி, சரி வரட்டும். அப்புறம் 25 இயர்ஸ் சில்வர் ஜூப்ளி யாருன்னா இருக்கீங்களா? 50 இயர்ஸ் கோல்டன் ஜூப்ளி யாருமே இல்லை. சரி, இந்த இதில் யார் மூத்தவங்க இங்கே இருக்கிறீங்க? வயசானவங்க யார் இருக்கீங்க? யாருமே இல்லையா? யாருன்னா இருக்கீங்களா? வயசானவங்க யாருமே இல்லை. அம்மா வாங்க. ஐயோ, உங்களை எப்படி விட்டுறது? வாங்க சிஸ்டர் நத்தானியல் அம்மா, வாங்க தவமணி அம்மா, வாங்க. பிறந்த நாள் வாங்க பிரதர். சரி, இந்த பக்கம் இப்படி நில்லுங்க, இப்படி நில்லுங்க, இந்த பக்கம் இப்படி நில்லுங்க. சரி வாங்க. நீங்கள் இப்படி வந்துடுமா? இப்படி வந்துடுங்க. ஓகே. சரி, இவங்கெல்லாம் பிறந்த நாளுக்கு அம்மா அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, விவாக நாளுக்கு இவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. சரி, ஏதோ வாங்க நில்லுங்க இப்படி. சரி, பாட்டு பாடுவோம். Happy birthday to you, happy birthday to you.